மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவா நாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவா நாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே சந்தோஷமா பாவன் எஸ் க்ளோரி பாடுவது பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் மகிமையை என் துதியை சொல்லி வருவார்கள். டாடி உன்னத தேவன் நீங்கே ஞானம் நிறைந்தவரே உன்னத தேவன் நீ ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுமே முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுமே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. ஒருவரும் சேராவோள் வாசம் செய்பவரே ஒருவரும் சேராவோள் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே என் இதயத்தில் வாசம் செய்யும் உம்பொழியினை தந்துமே என் இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவே. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனும் நீங்கே உம் பாதம் பணிந்திடுவோ. பரிசுத்த தேவனும் நீரே உம் பாதம் பணிந்திடுவோ. கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே என்னை கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கணம் மகிமை செலுத்திய நான் என்றும் தொழுதிடுவே. எல்லா கணமகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. நித்திய தேவனும் நீரே
நீதி நிறைந்தவரே. நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவே. நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோ. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருப கிருபையே, தேவ கிருபையே, நம்மை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருப கிருபையே, தேவ கிருபையே, நம்மை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருப கிருபையே, எஸ், தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. உம்முடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய கிருபைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நீ தந்த கிருபைகளுக்காக நன்றியப்பா. தொற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்திதே, சொன்னிடாமலே என்னை நிற்க செய்ததே. தொற்று போன இடத்தில் என்னை நிற்க செய்ததே. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்த கிருபை. ஒன்றும் தானாய் வரல ஆத்மாவே. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்ல. சொல்லி கொடுங்க அந்த ஆத்மா. பெருமை உனக்கு வரக்கூடாது. ஒன்றும் தானா வரல, எல்லாம் எங்க அப்பா கொடுத்தது. அவர் பிரசன்னம் ஒரு தொடுதல் இல்லாம போகக்கூடாது. ஒரு டச் ஆன்மால ஹோலி ஸ்பிரிட்டோட டச். ராகா காலா பாராசிகா. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும், மாறும் இவ்வுலகில் உங்க கிருபை மாறவில்லை. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும், மாறும் இவ்வுலகில் உங்க கிருபை மாறவில்லை. கிருப கிருபையே, என்னை வாழ வைத்ததும். கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். கிருப கிருபையே, என்னை வாழ வைத்ததும்
ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் உண்மையா சொல்லு, ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு பார்த்து பாடு. ராமானா ராகா தாலாபாரா சீதா அகமப்பா, வெறுங்கையாய் வந்தேன், பல பரிவாரமாய் என்னை மாற்றினேன். எவ்வளவு வேணும் தெரியல ஆண்டவர். ராகா தாரா சாலமோன் ஆரம்பத்தில் தன்னை தாழ்த்தினான், போக போக தாழ்த்தல. ஆனா யாக்கோபு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டு வந்து சொன்னான், டாடி வெறுங்கையா இந்த யோர்தானை கடந்து போனேன், பல பரிவாரமா என்னை மாற்றினேன், இவ்வளவு வேணும் தகுதி அல்ல. அனுபவம் சபைக்கு உண்டாகட்டும். ஆரம்பத்தில் தாழ்த்தவர்களாய் அல்ல, மரண பரியந்தம் அவர் முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதனால மேலான நாமம் பெற்றார். குளோரி, கிருபைதான் எங்களை உயர்த்தினது, கிருபைதான் எங்களை பிரசங்கிக்கு வைக்கிறது. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அப்படி இருந்தும் நான் அல்ல, எனக்குள் இருந்த கிருபையை என்னை பிரயாசப்படுத்த வைத்தது. தகுதி இல்லாத என்னையும் அழைக்கிறே, ஊழியத்திலே என்னையும் உயர்த்தியது. தகுதி இல்லாத ஊழியத்திலே என்னையும் உயர்த்தியதே, கிருபை கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும், தேவ கிருபையே கிருப கிருபையே. தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும், தேவ கிருபையே கிருப கிருபையே என்னை வாழ வைத்ததும். தேவ கிருபையே உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றே. எஸ் க்ளோரி டாடி, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் ராகாதாலா யோசபாத போல பாருங்க, யோசபாத் போல அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும். ராகாதாலா பாரா எஸ் டாரி, என் அப்பா ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் என் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் கூப்பிடுங்க, உண்மையா கூப்பிடுங்க, உண்மையா கூப்பிடுங்க, கேட்கின்றன. இது கண் நீக்கி விடுவிக்கிறீ, இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை அவமானம் கரங்களை உயர்த்தி முழுசா நம்பி சார்ந்து உள்ளேன், உம்மே சார்ந்திருக்கிறேன். அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம்
உறாபா காத்தலாபா அப்பா நானும் அது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் எஸ் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அதை பாக்குறோம்ப்பா எங்க நம்பிக்கை நீங்க தான் என் பலனே நீங்க தான் என் கேடகமே என் துருகமே என் நம்பிக்கையே நல்லவர் இனியவர் ஆண்டவர் நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே நல்லவர் என் ஆண்டவர் சுவைத்து மகிழ்கின்றே உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே ஒரு நன்மையும் குறைவதில்லையே அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை என் அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் என் அப்பா நான் ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே தேடினேன் அப்பா நீக்கி காத்தீரே எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமலே எலும்புகள் முடிந்திடாமலே யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொண்டீரே யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொண்டீரே அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன் ஜபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் நின்று ஓய்ந்தது புகழ்கின்றோம் ஓ நன்றி அப்பா இன்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்களே ஜபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தமா இல்ல அல்லேலூயா உன் கூப்பிடுதலை கேட்க முடியாத அளவுக்கு நான் உணர்வில்லாத தேவன் கிடையாது உண்மையா கூப்பிடுவேனா நான் உன்னை விடுவிக்க முடியும்னு உண்மையா கூப்பிடுவேன் உன் சத்தத்தை நான் கேட்டு நான் உனக்கு உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு உன்னை குணமாக்குவேன்
கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, புகழ்கின்றோம் பாட்டு பாடி, ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது, நன்றி அப்பா நல்லவரே, ஆலய மகிமையா நரம்பினது, வல்லவரே இன்றும் என்றும் என் வல்லவரே, இன்றும் என்றும் என் வல்லவரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா, புகழ்கின்றோம் பாட்டு பாடி, புயல் இன்று புது ராகம் பிறந்தது, புது ராகம் பிறந்தது, நன்றி அப்பா நல்லவரே, வல்லவரே, க்ளோரி, நன்றி, தேங்க்யூ பா. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளே, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ, பூரண சமாதானரே, போதுமேவும் சமூகமே, போதுமேவும் சமூகமே, புகழ்கின்றோம் புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம், புது ராகம் பிறந்தது, நன்றி அப்பா நல்லவரே, பா பா, நன்றி அப்பா, வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கையில் வேதாகம் இல்லாததுக்கு நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ரைட் ஹேண்ட், உங்களுடைய வலது கையில் வேதாகமத்தை கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சி ஒரு வாக்குதத்தத்தை நம் செவிகள் கேட்க நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குதத்தம் தான், நமக்கு அருளப்பட்ட வாக்குதத்தம் தான். இந்த வேதாகமத்தை நல்லா உயர்த்தி பிடிச்சி நல்லா கம்பீரமாக ஒரு வார்த்தையை சொல்ல போகிறோம். எல்லாம் நாங்கள் கவனமாக கேட்டு அப்படியே பின்பதாய் நீங்களும் அதை சொல்லுங்கள். நிச்சயமாய் தேவனுடைய செவிகள் கேட்க நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் துவங்குகிறார் என்று நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். இது கர்த்தருடைய வேதம், இது கர்த்தருடைய வேதம், இந்த வேதம் என்னை யார் என்று சொல்கிறதோ அந்த ஆள்தான் நான். இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேதாகம வசனங்களுக்கு என்னுடைய இருதயம் திறந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தகப்பனே, உம்முடைய செவிகள் கேட்க நாங்கள் சொன்ன இந்த வாக்குத்தத்தை எங்களுக்கு நாங்கள் உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். எங்கள் செவிகளை திறந்தருளும். உம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாய் அது நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்தீர். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ப்ளீஸ் பி சீட்டட். உட்காந்துக்கும். என்னோட கூட இயேசையா 2:5 பழைய ஏற்பாடில் இயேசையா 2:5 இங்கே கத்தரின் வெளிச்சத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. வாசி, யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். அதாவது நேச்சுரல்ல இந்த சூரியன் கீழே நடக்கிற இந்த மாயையான இந்த வெளிச்சத்தின் கீழே வசிக்கிற நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், யாக்கோபின் வம்சத்தாரே. இது வந்து யாக்கோபு கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் என்ற கோத்திரம் உருவாக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அவர்களுக்குள்ள தேவன் நம்மையும் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் முதற்கொண்டே நம்மளை அழைத்து விட்டார். அந்த கோத்திரத்துக்குள்ள நம்மளே வச்சுதான் தேவன் அழைக்கிறார். அப்போ கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். எந்த மட்டும் இந்த மாயையான வெளிச்சத்துக்குள்ளேயே புலம்பி புலம்பி கதறி கதறி அழுது அழுது அதுலேயே நடப்பீங்க. அதுலேருந்து அப்படியே வாங்கப்பா. கர்த்தருடைய வெளிச்சம் முடியாததை முடிய பண்ணுகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் உலகம் சொல்லுது சார் ஆகாது, நடக்காது, விளங்காது, இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதையே கேட்டு கேட்டு அப்படியோ அப்படியோ சொல்லிட்டு குனிஞ்சு குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்கோம். எந்த மட்டும் கர்த்தருடைய வெளிச்சத்திற்குள்ளே நம்ம போகும்போது முடியாது தான் சார். இதுவரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்தரத்தில் அப்படி ஒரு பாதையே இல்லை சார். கூகுள் மேப் காட்டவே இல்லை, ரூட்டே இல்லை சார். சார் செங்கடலுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நடந்ததே இல்லை சார். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா சரித்திரத்தில்? ஹிஸ்டரியை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை சார். ஒருவேளை ஒருவேளை சொல்லியிருப்பார்னா, டே இங்கே பாருங்கள் மோசஸ் நான் கூப்பிட்டு போகிறேன், இப்படி இந்த செங்கல் நடுவில் நான் உங்களை கூப்பிட்டு போக போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எப்படி யோசிச்சு உங்ககிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறார், இப்படி நான் ஒன்று ஒன்று பண்ண பிறந்தப்போ அந்த வங்காள விரிகுடா இருக்குல்ல அது பக்கத்தில் போய் நில்லு, அது நடுவில் அப்படியே நடக்க வச்சு நான் ஒன்று ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் முதல்ல சிரிப்பு வருமோ வராது உங்களுக்கு? சார் அது எப்படி சார் நடக்கும்? நடக்காது தான், முடியாததை முடிய பண்ணுகிற இதுதான் கர்த்தருடைய வெளிச்சம். வழி உண்டாக்குறார் சார். இதெல்லாம் ஏன் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு? வேதாகமம் எதுக்கு சார்? மேடம் சொல்லுங்கள், வேதாகமம் எதுக்கு? இது நடக்கும் வாய்ப்பு இருக்குது, சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அன்றைக்கு அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு எங்கே சார் இருக்கிறாரு? பாவம் அவருக்கு அநேக வேலை இருக்கும் போல் இருக்கு பரவாயில்ல நினைக்கிறீங்களோ, நம்ம கூடவே இருக்கிறார். சில நேரத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் கூட இருந்தாராம், புதிய ஏற்பாடு காலத்தில் கூட இருந்தனா இவன் விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. கூட இருந்தா சார் நீங்கள் இருங்க, பாவம் எனக்கு அதிகமாக வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் கிருபையினால சத்தியத்தினால நமக்குள்ளேயே வந்துட்டார். அல்லேலூயா. பில்டின் ஆயிட்டார் சார். இப்போ அவர் வேற, நம்ம வேற இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை அதிகாரம் கர்த்தருடைய வெளிச்சத்தை எப்படி சார் வெளியில் கொண்டு வருது? கர்த்தருடைய வெளிச்சம் எங்கேயோ இருக்குது சார். வாங்க ஆண்டவர் அந்த வெளிச்சம் வரட்டும், வெளிச்சம் வரட்டும்கள் உள்ளே இருக்குது சார். அந்த வெளிச்சம் தான் இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த வெளிச்சத்தை குறித்து பேச பேச தியானிக்க தியானிக்க நடக்க நடக்க அது அது அப்படியே பிக்சரைஸாக நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெளிச்சத்துக்குள்ளே வெளிச்சம் ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வெளிச்சம் இந்த இந்த பூமியின் கீழே நடக்கிற பிரசங்கி சொல்கிறாரு, பூமியின் கீழே நான் பார்த்தேன்ப்பா, சூரியன் கீழே நான் பார்க்குற எல்லாமே மாயை சொல்கிற பாருங்களா. அது வந்து மேஜிக் மாதிரி இருக்குதான், அப்படியே ரொட்டீனாக நடக்கிற காரியம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் புதிதானது நூதனமானது ஒன்றும் இல்லையா? ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம் புதுசு 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 புதுசா. அல்லேலூயா. சார் ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த ஜெனரேஷன் உட்காந்துருக்கிறோம், ரேகபோத் இயேசு நம்மோட சபையில் உட்காந்துருக்குறோம், ஒரு காரியத்தை செய்ய போறாரு, ஹிஸ்டரியை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அந்த காரியமே இல்லை சார். மேடம் அந்த காரியம் இல்லை. ஒருவேளை யாராவது செஞ்சிருப்பாங்களான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, அதை அடிச்சு விடே காணும். ஏன்னா செய்ய போறதே நம்ம தான். நம்மளை பார்த்தா அடுத்து ஒருத்தர் வருவோம் பின்னாடி. புதுசாக ஆரம்பிக்கிறார் சார். புதுசு என் புத்தியில் தோன்றலை, என் இருதயத்தை தோன்றலை, இதில் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கிரகிக்க முடியாத அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம் மூலமாய் செய்வதற்காகத்தான் கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. அதுக்கு தான் மேடம் சார், அதுக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவோம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? சாக பிறந்தவர்கள் அல்ல, சாக போகிறவர்களை மீட்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. அதுதான் சார் கர்த்தருடைய வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்ன சார் செய்யும்?
எடுத்து வாசிப்போம். எசையா 9:2. இது தீர்க்க தரிசனமா ஏசையாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமா இது ரிவீல் ஆயிடுச்சு. இது வந்து தீர்க்க தரிசனம். 100 வருடங்களுக்கு முன்பதான் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரிவீல் ஆனது, வெளிப்படுத்தப்பட்டது. ஏசையா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய இங்க பாருங்களேன், இதை கொஞ்சம் காமனா திங்க் பண்ணி பாருங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த பெரியன்ற வார்த்தை நித்தியம் என்று குறிக்கப்பட்டிருக்கு. நித்தியம், அதுக்கு அழிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்கள் ஆத்மா ஆவி இருக்கு தெரியுமா, ஸ்பிரிட் அண்ட் சோல், அதுக்கு மரணமே இல்லை சார். இந்த பாடி வந்தால் போயிடும், மண்ணுக்குள்ளே போயிடும். எங்கே இருந்து வந்துச்சு, மண்ணிலிருந்து வந்துச்சு, திருப்பி மண்ணுக்கு போயிடும். உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் மரணம் என்று ஒன்று இல்லவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த பெரிய வெளிச்சம் என்பது நித்திய நித்தியமாய் இட்டானல், அது ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். அப்படி இருக்கலாம் சூழ்நிலை, இப்படி இருக்கலாம் அது, அப்படி இருக்கலாம் இது, இப்படி இருக்கலாம். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இந்த வெளிச்சத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த இருள் இருக்கிற ஜனங்கள் இந்த பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நேச்சுரலில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஜனங்க மரணத்தை நோக்கி, ஜீவனை நோக்கி, நான் எப்படி வாழ்வது, நான் எப்படி செய்வது என்று ஓடிக்கொண்டிருந்த ஜனங்கள் நின்று பிரேக் அடிச்சு இந்த பெரிய வெளிச்சத்தை, நித்திய வெளிச்சத்தை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக ஆரம்பித்தது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பெயரை மாற்றிவிட்டோம். அது பின்னாடி வரும், அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ அந்த பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நாட் ஓன்லி சி சா, பார்க்கறது மாத்திரம் இல்லை சார், என்டர் ஆயிட்டாங்களா அதுக்குள்ள. பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்குது, நீங்கள் நானும் பார்க்கிற கூட்டம் இல்லை, அதில் பிரவேசிக்கிற கூட்டம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சார் இங்கிருந்து ஒரு ஒரு நன்மையை நம்ம பார்க்குறோம் சார், ஒரு ஒரு வீடு வாசல், ஒரு ஒரு காரு பங்களா, இதெல்லாம் பார்க்குறோம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் பிரவேசிக்கிறோமா? அதெல்லாம் சார், அதெல்லாம் எனக்கா சார், அது யாருக்கோ வைக்கப்பட்டது சார். நீ இப்படியே சொல்லிட்டு உட்காந்துருந்தா வேற ஒருத்தர் வந்து உள்ளே உட்காந்துருப்பான். நான் என்ன சொல்கிறேன், பார்ப்பவர்கள் அந்த நன்மைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 12 பேர் அனுப்புகிறாருங்க, அந்த தேசம் நான் உனக்கு கொடுக்க போகிற காணான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கப்பா, ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க. 12 பேர் அனுப்புகிறான், 10 பேர் வாயை திறந்தாலே பிரச்சனை. அவருக்கும் அப்படி இருந்தாங்க, நான் இப்படி இருந்தேன், அது அப்படி இருந்துச்சு, நான் இப்படி இருந்துச்சு. 2 பேர் கொடுத்தாங்க பாருங்க ரிப்போர்ட். அப்படித்தான் இது தேவன் நமக்கு வாக்கு கொடுத்தபடினால சுலபமாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதுதாங்க பாசிட்டிவிட்டி, அந்த வெளிச்சம் அதை காமிக்கும். இந்த உலகத்துக்கு இல்லை, இந்த சூரியனுக்கு இருக்கிற வெளிச்சம் அது என்ன காமிக்கும்னா, ஒரு மாயையானதே காமிக்கும். முடியாது, நீ பார் பாவம், அழகு இல்லை, திறமை இல்லை, படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை சார். அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் சார் என்னை அழைச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியாது என்னை பத்தி. நான் பெரிய காரியங்களை இயேசுவின் மூலமாக செய்வது தான் என்னுடைய அழைப்பு. நினையாதது, புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வது தான் என்னுடைய அழைப்பு, நம்முடைய அழைப்பு. பாருங்களேன், இப்படி பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னா பிரவேசித்தார்கள் அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி இருந்த எல்லா இருளும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கி போயிடுச்சு. ஒரு சின்ன விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம குடும்பங்களில் தேவன் பெரிய வாக்குத்த வசனங்களை கொடுத்துருக்கிறார், நல்ல சபையை கொடுத்துருக்கிறார். வந்த உடனே பாடல் பாடும்போதே நிறைய வாக்குத்தங்கள் நமக்கு நேரம் வருகிறது, நம்மளும் அல்லே அல்லையா சுதந்திரித்து கொள்ளுகிறோம். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை என்ன பண்ணுறோன்னா, சபையை முடிச்சு அப்படி வெளியில் போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் திங்க் பண்ணி பாருங்கள். வீட்டில் நல்லா முட்டி போட்டுக்கிட்டு கதறி பிரச்சனைகளை பார்த்து ஒரு ஒரு சில காரியத்தை செய்கிறோம். எப்படின்னா, ஒரு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போனோடனே கரண்ட் ஒரு சுவிட்சு இப்போ இது இருட்டாக இருக்குது வீடுக்குள்ளே, ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது. நான் சூழ்நிலையை சொல்கிறேன், இது வந்து ஒரு ஓமையாக சொல்கிறேன், இருட்டாக இருக்குது. நேராக கதை திறந்து உள்ளே போகிறீங்க, ஐயோ இப்படி இருட்டு இருக்குதே, இந்த இருட்டு போகட்டும், இயேசுவின் நாமத்தில் உட்காந்து மணிக்கணக்காக உபவாசம் பண்ணி நம்ம ஜபிக்கிறோம்னு வச்சு போனோம், இருட்டு போகுமா? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவோம், இருட்டு போகுமா? ஒன்றும் இல்லை சார், நேராக போய் அங்கே சுவிட்சு ஒன்று இருக்கும், அது ஏற்கனவே இருக்குது, அந்த சுவிட்சை லைட்டாக தட்டி விட்டால் உடனே லைட் எரியும், எரிஞ்சா சிம்பிள். நம்ம அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய காரியமா பாக்குறோம். எனக்கா எங்க அப்பா செஞ்சு முடிச்சிட்டாரு, லைட்டை போட்டு சுவிட்ச வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டாரு, மகனே நேரா போய் ஆன் பண்ண வேண்டியதான் உன் வேலை. ஆனா நான் என்ன முட்டி மோதி ஐயோ 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 எதுக்கு? சிம்பிள், ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பேக்கேஜா ஒன்னு உள்ள வச்சிருக்காரு சார், அந்த பேக்கேஜ் தான் நீங்க நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மாத்திரமல்ல, பிரவேசித்தார்கள். பாருங்கள், அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்றேன். தானியேல் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார், டிஃப்ரெண்ட் சார். கொஞ்சம் எப்பயுமே நான் வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனுக்குள்ளே போய் படிப்பேன்.
தானியேல் என்பவர் தன்னுடைய சுய தேசத்திலிருந்து அடிமையாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர். கேரக்டர் ஒரு ஒரு பகுதி ஒன்று. அடிமை எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? காலில் செருப்பு கூட இல்லாமல் சங்கிலியில் கட்டி தான் கூட்டு போகணும், நடக்க வச்சு. எத்தனை கிலோமீட்டர் நடந்து பாபிலோனுக்கு போயிருக்கணும்? நல்லாவே இருந்திருக்கும். அப்பியரன்ஸில் மண் புழுதி இழுதி எல்லாம் அப்பிக்கிட்டு வித்தியாசமாக இருந்திருக்கும் உள்ளே போகும்போது. அப்படிப்பட்ட ஒரு நபர், அவர் பார்த்தது, நான் ஒரு அடிமையின் தேசத்தில் இருக்கிறேன், நான் வந்து இப்படி இருக்கிறேன், நான் வந்து என்னுடைய சுய தோற்றத்தை பார்த்து அவர் சோர்ந்து போகலை. தனக்குள் வைக்கப்பட்ட மகிமை, வல்லமை, ஆவியானவரின் பலன், அதை பார்க்க பார்க்க மனுஷன், நான் இருப்பது அடிமைத்தன தேசமாக இருந்தாலும் என்னை உயர்த்த தேவனால் முடியும். அவ்வளோதான் சார், சிம்பிள் லாஜிக். இது பெருசாக அப்படியே ஒரு கால்குலேஷனை போட்டு ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு அப்படியே பெரிய கணக்கெல்லாம் கிடையாது. சிம்பிள், என்னால் முடியாது, நான் ஒரு அடிமை தேசத்துக்குள்ளே வந்திருக்கிறது உண்மைதான், ஆனால் எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரே, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு அந்த தேசத்தினுடைய ராஜா தானியேல், 5:14. பாருங்களேன், இங்கே தான் அந்த பேக்கேஜோட ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. வேதத்தில் உங்களுக்குள்ள ஒரு பேக்கேஜ் பேக்கேஜ் சொல்கிற நித்திய வெளிச்சம்னு அதோட ஹிண்ட்டு, ஒரு 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 சீக்ரெட்டை இங்கே சொல்கிறார் ஆவியானவர். பாருங்கள், தேவர்களின் உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும். இது யார் சொல்றாங்கன்னா, அடிமையா போன அந்த தேசத்துடைய ராஜா சொல்லுகிறார். அப்ப என்னன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுதிருக்கு, I have heard of you that the spirit of God is in you and that light and understanding and excellency wisdom are found in you. அதாவது, இந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நபர் ஒருவரை உன்னிடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நபர் பல பரிமாணங்களை அடக்கியவர். அவருக்குள்ள ஞானம், வல்லமை, பலன், அபிஷேகம் எல்லாமே அடங்கின ஒரு பேக்கேஜ். அவர் ஒரே நபர் தான், ஆவியானவர் என்பவர் ஒரு நபர் தான் மேடம் சார், அவர் ஒரு பேக்கேஜ். அவர் உனக்குள்ள இருக்கிறார் சார். யார் சார் சொல்றது? புறஜாதியா இருக்கிற ஒரு மனிதன் இந்த மனிதனை பார்க்கும் போது சம்திங் டிஃப்ரெண்ட், இவங்கிட்ட வித்தியாசமா இருக்கு சார், ஏதோ ஒரு பவர் இருக்கு சார். அப்பதான் கரெக்ட் அனலைஸ் பண்றாங்க. பாரு, தேவர் மனுஷனிடத்தில் வாசம் பண்ணாத ஒரு தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் சார். ஞானம், புத்தி மாத்திரம் இல்லை, ஒரு வெளிச்சம் உங்ககிட்ட இருக்குது. அந்த வெளிச்சம் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும் அப்படின்னு அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க டானியலை பத்தி. நான் கேட்கிறேன், தானியலோட காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல, ரத்தம் சிந்தலை, அந்த முழு பேக்கேஜையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு சில நபர்களால் தான் முடியும், எல்லாராலையும் அது முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த பூமிக்கு வந்தாரோ, உங்களுக்கு எனக்கு அந்த எல்லா பேக்கேஜும் அப்படியே மொத்தமாக கொடுத்துட்டார் உள்ளுக்குள்ள. இதுக்காக நான் முட்ட வேண்டியதில்லை, நான் மோத வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் எனக்காய் சிலுவையில் அவர் செய்து முடித்துட்டார். அல்லேலூயா. ஜஸ்ட் யூ பிலீவ், ஜஸ்ட் விசுவாசிங்க, அவ்வளோதான் போதும். சின்ன விஷயம் சார், நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து பெரிய விஷயம். ஜஸ்ட் யூ பிலீவ், நீ விசுவாசிக்க கூடுமானால், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம அதை பெருசாக நினச்சனா தான் அது வந்து நம்மளுக்கு பெருசாகவே தெரியுது. அப்போது இந்த பேக்கேஜ் ஆவியானவரை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த ஆவியானவர் எங்கே சார் இருக்கிறாரு? கொஞ்சம் யோசிச்சு பாரு, நிதானமாக பிரேக் அடித்து. ஆவியானவர் ஆவியானவர் சபைகளில் பல நூறு வருடங்களாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பல ஆயிரம் வருடங்களை கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம் சபைகளுக்குள்ள. ஆவியானவர், ஆவியானவர் எங்கே இருக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள், எங்கே இருக்கிறார் ஆவியானவர் சொல்லுங்களேன், எங்கே இருக்கிறார்? சரி, உங்களுக்குள்ளே இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நிஜமாவா? அரிஷ்வர், உண்மையாக, நிச்சயமாக? சரி, எபேசியர் 1 எப்படிப்பட்ட நபர்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார்? நான் சொல்றேன், மனுஷன் பொய் சொல்லலாங்க, கால சூழல்லாம் பொய் சொல்லும். இந்த வேதாகம் எவ்வளவு வேணும் பொய்யுறையாத தேவனால் கொடுக்கப்பட்டது. அது சொல்லுது எபேசியர் 1:13. நம்மளை குறித்து, உங்களை குறித்து, என்னை குறித்து தான் சொல்லுது எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, நோட் திஸ் பாயிண்ட், யுவரான விசுவாசிகள் பிலீவர்ஸ் ஆனபோது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அந்த முத்திரை போடப்பட்டீர்கள் என்பது சொல்லுதில்ல, இது வந்து எப்படிப்பட்ட காரியத்தை யூஸ் பண்ணா, உதாரணத்துக்கு ஒரு கொரியரில் ஒரு பேக்கேஜ் வருது, இந்த அமேசான் இந்த மாதிரி கொரியரில் போனீங்கன்னா ஆட் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க.
அநேக பொருளை பார்த்துட்டு ஆட்காடு கொடுத்துட்டு போயிடணும்னு ஒரு அஞ்சு பொருள் நான் போட்டிருக்கேன். அஞ்சு பொருளையும் சேர்த்து ஒரு பையிங் ஆர்டர் கொடுக்குறேன். கொடுத்தனா அஞ்சு பொருளும் சேர்ந்து பேக்கேஜாக ஒரு இடத்துல வரும். அந்த மாதிரி இந்த முத்திரை என்ற வார்த்தைக்குள்ள நிறைய டைமென்ஷன் அடங்கி இருக்குது. அவருக்குள்ள அந்த முத்திரை போடப்பட்ட அவருக்குள்ள இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா கொஞ்சம் நல்லா பாருங்களேன். உங்க பைபிள் எப்படி போட்டிருக்கு? போடப்படுவீர்கள் அப்படின்னு போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? போடப்பட்டீர்கள். எப்ப சார் மேடம் நடந்துச்சு இது? கல்வாரி சிலுவையில, இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவனை விட்டு எல்லாம் முடிந்தது. அந்த பேக்கேஜ் அன்னைக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அவர் முடிஞ்சதுன்னு சொன்னாரு. இந்த புது பரிமாணம் அன்னைக்கு தான் துவங்குச்சு. இன்னைக்கு விசுவாசிக்கிற அத்தனை பேர்களுக்கு அந்த பரிமாணம் உள்ளுக்குள்ள இருக்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, சார் எனக்கு சரியா படிக்க தெரியாது சார், எனக்கு சரியா உச்சரிப்பு தெரியாது சார், பேச தெரியாது, எனக்கு அழகு இல்லை, திறமை இல்லை, படிப்பு இல்லை, பணம் காசு இல்லை சார், வீடு வாசல் இல்லை சார். ஹலோ, இல்லை தானே பார்த்துருக்கீங்க இது வரைக்கும். இருக்கிறதை தேவன் காண்பிக்கிறார். இல்லாத பார்த்து சோர்ந்து போகாத, இருக்கிறத பார்த்து அதை இயக்க கற்றுக்கொள். அல்லேலூயா. நம்ம எப்பயுமே வந்து டெம்பரவரி ரெமிடியை தான் அதிகமாக தேடிட்டே இருப்போம். டெம்பரவரி, இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன செய்யணும். தேவன் சொல்றாரு, நீ உலகத்தில் தாயின் கர்ப்பத்தில் உருவான நாள் முதற்கொண்டு திருப்பியும் தேவனுடைய சமூகத்தை போய் தரிசிக்கிற நாள் வரைக்கும் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஆல்ரெடி கிளம்புறதுக்கு முன்னாடி வச்சுட்டாரு. உள்ளுக்குள்ள சொத்து சுகம் ஆஸ்தி எல்லாத்தையும் வச்சுட்டாரு. நம்மள தான் அதை சரியா ரெகனைஸ் பண்ண முடியல. அவருக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எபேசியர் அதே ஐந்தாம் அதிகாரம் எபேசியர் எட்டாம் வசனத்தில் நம்மளுடைய பாஸ்ட் டென்ஸையும் ப்ரெசன்ட் டென்ஸையும் கொஞ்சம் காமிக்குது. எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்களை குறித்து என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 5:8, முற்காலத்திலே நம்ம அந்தகாரத்தில் இருந்துருமா, அந்தகாரமாக இருந்தோம், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அங்கே சொன்னார்ல யாக்கோபின் வம்சத்தாரே எதுக்குள்ளே வரணுமா? கர்த்தரின் வெளிச்சத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கு. இங்க கர்த்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன சார் அந்த லைட்? இது வரைக்கும் நான் சொல்றேன், இது வரைக்கும் அந்த லைட்டோட முழுமையை யாருமே பார்த்தது கிடையாது, யாருமே பார்த்தது இல்லை. ஆனா இந்த ஜெனரேஷனை பார்த்து தான் தேவன் அந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு. அந்த லைட்டை தான் கடைசி நாட்கள் இந்த உலகம் பார்க்க போகுது. நடந்திராத பிரமிப்பான அதிசயங்களை கராகாபால். இது என்னன்னா சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்க. பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது இல்லை. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் சார் சபைக்கு. இந்த கல் யார் மேல விழுந்தாலும் அவனுக்கு ரிஸ்க், இந்த கல் மேல எவன் விழுந்தாலும் அவனுக்கு ரிஸ்க். சார் அப்ப என்ன சொல்ல வரீங்க? எப்படிப்பட்டாலும் ரிஸ்க் அவனுக்கு தான் சார். இது எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்களேன். இந்த அதிகாரத்தை கடைசி நாளுக்கு இயக்கி காமிக்க போறாரு. இது வரைக்கும் வார்த்தையினால் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் கண்களினால் அதை பார்க்க போறோம். அப்ப பாருங்களேன், முற்காலத்தில் நம்ம முற்காலத்தில் அந்தகாரமா இருந்தோமோ, இப்பொழுதோ ரைட் நவ் இப்பொழுதோ நம் கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த லைட் இந்த இது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணணும். இருக்கிறீர்கள் சொல்லிட்டார்ல, அதனால நடந்து கொள்ளணும். எதை கொள்ளணும்? நடந்து கொள்ளுங்கன்னா ப்ராக்டிக்கலா அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுன்னு சொல்றாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான் நீங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளை தான், வெளிச்சத்தின் பிள்ளை தான் சொல்லிட்டு என் நினைவு ஒன்று என் செய்கை வேறையுமா இருந்துச்சுன்னா அது எப்படி சார் ஒன்றா மேட்ச் ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். என் நினைவு ஒன்றும் நான் செய்கிற செய்கை ஒன்றுமா இருந்தால் ரெண்டும் மேட்ச் ஆகாது, மிஸ் மேட்ச். கத்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் நடக்கை, உங்கள் பேச்சு, உங்கள் எண்ணம் எல்லாமே வேற எதையோ காமிக்குதே. அதனால தான் கத்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கிறீங்க, அதன்படி நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. வாயில பேசிக்கிட்டே இருக்காத, நீ வெளிச்சத்தின் பிள்ளைன்றதை உன்னுடைய கிரியையில் காமின்னு சொல்ல வர்றாரு. ஓகே, நடந்து கொள்ளணுமா? 1 தெசலோனிக்கேயர் 5:5 இருக்கிறீர்கள். ஆமா, அதான் ப்ரெசன்ட் டென்ஸ். நாம் இயேசுவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள். சார் இங்க பாருங்களேன், நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து அவர் தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் நடு நடுவில் இருளும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதனால் ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகாது சார். அதனால தான் வாழ்க்கையில் அநேக ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுக்கு தான் எளியா தெரியும், ஒன்று கத்தர்னா கத்தரை பின்பற்றி வா, உலகம் தான் வேணா தயவுசெய்து போ. என்கிட்ட ஒருத்தர் ஆவியான சொன்னார், ஏன் தெரியுமா நான் அவங்கள விட்டு வச்சிருக்கிறேன், இந்த உலகத்திலே நிம்மதியாக இருந்துட்டு போட்டேன், நித்தி நித்தியமாக தான் போய் சாவ போகிறாங்க சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல. இந்த உலகத்தில் இருக்க போகிற ஒரு 10-15 வருஷமாக சந்தோஷமாக இருந்துட்டு போட்டேன்னு விட்டுட்டோம்ப்பா, விட்டுட்டேன். அவனை அங்கே போய் நித்தி நித்தியமாக கதருவான் பாவம், இங்கே இருக்கும்போது இருந்துட்டு போட்டோம்.
அப்படின்னு விட்டுட்டார். ஆனால் பாருங்க, இருளுக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம், ஆப்போசிட் கேரக்டர். இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திய வெளிச்சமாக இருக்கிற நம்ம அந்த இருளின் கிரியைகளை வெளிப்படுத்தும் போது மிஸ்மேட்ச் ஆகுது, எரர் வருது, அடிக்கடி எரர். கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆக மாட்டேது, அடிக்கடி ஷட் டவுன் ஆயிடுது, அடிக்கடி ஹேங் ஆயிடுது. கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொன்னான். அப்போ இயேசுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே? அப்படி கிடையாது சார், அப்படி இல்லவே இல்லை. உங்க காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பார்த்தாலே அதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து அப்படி வேதத்தை ஆராய்ந்து பார்த்து 21 நாள் உபவாசம் இருந்து கதறி அப்பதான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எந்த ட்ராக்ல நிற்கிறோம்? கண்ணாடி முன்னாடி போய் நின்னா ஏன் உருவத்துக்கு பதிலாக வேற உருவமா காட்டும்? என்ன தானே சார் காட்டும், நம்மளால காட்டும் கண்ணாடி பண்ண. அந்த மாதிரி தான் இந்த வேத வசனமும். இதை படிக்கும் போதே ஆவியானவர் சகல சத்தியத்தையும் நம்ம நடத்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஆனால் இயேசுக்குள்ள வெளிச்சமாக இருக்கிற நீங்கள் வாய் சிந்தையில் ஒன்று நினச்சிக்கிட்டு வாய் வேற ஒன்று பேசக்கூடாது. அதனால் ரெண்டுமே ஒரே மாதிரி மேட்ச் ஆகணும்னு தேவன் விரும்புகிறார். இப்போ எல்லாம் ஓகே சார், எல்லாம் கொடுத்துட்டார், பேக்கேஜ் நமக்குள்ளே இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளை பற்றி என்ன சொல்லி வச்சிருக்கிறார் சார்? 1008 அவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது, ஏசியா சொல்கிறது இருக்கட்டும், தெசலோனிக்கில் அவங்க சொல்கிறது இருக்கட்டும், ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கார் நம்மளை பற்றி? மற்ற 5:14 அவருடைய விஷனை பாருங்களேன். ஒரு மனுஷனை அழைக்கும் போது எப்படிப்பட்ட விஷனோடு அழைக்கிறார் பாருங்க. மற்ற 5:14 நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்கள் திருப்பூருக்கல்ல, நீங்கள் வசிக்கிற பகுதிக்கு மாத்திரம் அல்ல, உங்கள் விஷன் வந்து இப்படி இருக்கு சார். இப்படி அது குதிரை கடிவாளம் கட்ட மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி தேவன் ஒருவரையும் ஒருபோதும் அழைக்கிறோம். நீங்கள் இந்த பவுண்டரிலெஸ், பவுண்டரி எல்லையே கிடையாதுங்க, உலகம் தான் அதோட எல்லை. நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்துருக்கோம், உலகத்தையே நம்ம கொடுத்துட்டார். ஏன்னா ஆதாம் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதானே, சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார்ல. அந்த ஆதாம் கொடுத்த வாக்குத்தத்தம் மிஸ் ஆனதானே 2 இயேசு கிறிஸ்து வந்து நிறைவேற்றினார். அந்த நிறைவேற்றின லிஸ்ட்டுக்குள்ள பவுண்டரிலெஸ் பவுண்டரி, உலகம் தான் நம்முடைய எல்லை. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய விஷனாக இருக்கணுமா? அது விஷன் என்ன தெரியுமா? ஒரு ஒரு ஃபோக்கஸ், ஒரு ஒரு காரியத்தை நம்ம இப்படி செய்வோம்னு ஒரு முடிவெடுத்து அதுக்கு ஒரு திட்டம் போடுறோம்ல, அதுதான் விஷன். அவர் தேவன் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நான் சில நேரத்தில் வசனத்தை மேலே வாசிக்கும் போது மேலே என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா ரிசல்ட் தெரிஞ்சிடும். சரி, வெளிச்சம் சொல்கிறாரு, இந்த வெளிச்சம் ரிவீல் ஆவதற்கு, வெளிப்படுவதற்கு என்ன தடை அது சொல்லணும்ல சார். வெளிச்சம்லாம் இருக்குது, உண்மைதான் சார், தெரியுது சார், வசனம் சொல்லுது, நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த வெளிச்சம் வெளியில் வரலையே, ஏதோ ஒன்று வெளியில் வரவிடாமல் ஏதோ தடுக்குது தானே, ஏதோ ஒன்று ஒரு ஒரு பிளாக் இருக்குதானே, அந்த பிளாக் என்னன்னு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு தேடும்போது, அதே மத்தேயு 5:12 சொல்றாரு, இருக்கும் மத்தேயு 5:16 நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இவ்விதமா எதை சொல்லிட்டு வெளிச்சமா இருக்கிறீங்கப்பா உலகத்திற்கு, உங்க வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்க வெளிச்சத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த வெளிச்சத்தை இயக்குவதற்கு 7 keys தேவைப்படுதான். அதாவது ஒரு ஒரு கீக்கும் ஒரு ஒரு பரிமாணம். உதாரணத்துக்கு ஒரு 100% வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நற்கிரியைகளை கண்டு, நீங்க செய்கிற சில சம்பவங்களை பார்த்து, ஆர்டரை பார்த்து அந்த வெளிச்சத்துல ஒரு 10% ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும், வெளியில வர ஆரம்பிக்கும். 10% தாங்க முடியாது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ண கெத்செமனி தோட்டத்தில் வர்றாங்க, அவர் ஜெபிச்சு முடிச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்கு. அவரே பாவம், வேறு துளிகள் ரத்த துளியாக வரணும், எப்படி இருந்திருக்கும் மனுஷன் பாவம், நைட்டெல்லாம் சாப்பிடவும் இல்லை. அந்த பஸ்கா அந்த இது லாஸ்ட் சஃபரில் கூட இந்த நடக்க போகிற விஷயத்தெல்லாம் சொன்னேன், யாரும் துக்கமாக இருக்கும் சாப்பிட முடியுமா? சரியாக கூட சாப்பிடல, சாப்பாடை பாதியில் வச்சு எந்திரிச்சு போய் தான் துணியை கட்டிட்டு காலக்கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்னென்னா வந்து சரியாக சாப்பிடல, டிப்ரெஷன் அப்படியே பஸ்ட் ஆகிடுச்சு, நர்வ் சிஸ்டம்லாம் பஸ்ட் ஆகி ரத்தம் வெளியில் வருது, ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது. அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கிறார், முடியாமல் இருக்கிறார், பலகீனமாக அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. வந்தோடனே யாரை பார்த்து தேடுறீங்க? இயேசுவை தேடுறோம். நான் தான் என்ன சொன்னார், நான் தான் சொன்ன உடனே பொத்து பொத்து நல்லா கீழே வந்துட்டாங்க. என்ன நடக்குது இந்த இடத்துல? அவர் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணலை, ஆனால் அவருக்குள்ளே அது பவர் வெளியில் வரும். நான் தான்ன்ற வார்த்தை அவங்களை நிற்க விட மாட்டேது, பொத்துனு கீழே வந்துட்டாங்க. திருப்பி எந்திரிச்சுன்னா அதே கேள்வி கேட்குறாங்க, நான் தான்ப்பா. அது அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நடக்க வேண்டிய சம்பவம் ஆண்டவரே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் கிளம்பியிருக்கவே முடியாது. அப்போது அது மாதிரி அந்த பவர் நமக்குள்ளே இருக்குது. அப்போது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம். சார் நம்ம வந்து ஜீசஸை சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார், ஜீசஸ் நல்லவர், அவர் அற்புதர், அதிசயர், வாங்க உங்களுக்கு விடுதலை தருவார், எல்லாம் கரெக்டு தான் சார். அது அது வரைக்கும் கரெக்டு.
வாட் அபவுட் யூ சார்? அவன் ஜீசஸை பார்க்கல சார், உங்களை தான் சார் பார்க்குறான் ஃபஸ்ட்டு. வாட் அபவுட் யூ? நீ சொல்கிறது ஒன்று இருக்கு, நான் செய்கிறது வேறு இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா இந்தியா என்றைக்கோ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற தேசமாய் மாறி இருக்க வேண்டியது. சட்டத்தை இயற்றின, இந்தியன் பீனல் கோடை இயற்றின அண்ணல் அம்பேத்கர் முத முதல்ல எடுத்து வச்ச ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இது காரியம் என்னன்னா, கிறிஸ்டியானிட்டி தான் சூஸ் பண்ணார் அவர் கால் எடுத்து வைக்கிறது. தட்டி விட்டோம் சார், நம்ம தான் தட்டி விட்டோம். அந்த ரத்த பலி நமக்கு தான் பதில் சொல்லணும். அதுதான் கடைசியில் நம்ம கையில் கொடுத்துருக்கிற பேட்டன், நீயாவது உருப்படியாக செய்ப்பா அப்படின்னு. நீ அண்ணர் அம்பேத்கர் எடுத்துக்கோ, இல்லை காந்தி அடிகள் எடுத்துக்கோங்க, அவங்கள அந்த வேதத்தை பார்த்தா கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஆயிடுச்சு. அவங்களுக்குள்ள போராடணும், நீதிக்காக நிற்கணும், நன்மை செய்யணும், எப்படி போராடணும் எல்லாத்தையும் இந்த வேதை பார்த்து கற்றுக்கிட்டாங்க சார். ஆனால் வேதத்தை பார்க்குறதுக்கும் அந்த டைமில் இருந்த கிறிஸ்துவ சபைகளை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, முரண்பாடு காணப்பட்டது. அதனால தான் வேணாம் சார், தான் மறிப்பதற்கு என்னுடைய கணக்கு சரியாக இருக்குமானால் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி, மறிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தன்னுடைய எல்லா ஆதரவாளர்களையும் கூட்டு போய் புத்த மதத்தில் போய் சேர்ந்தார். இதெல்லாம் எந்த கணக்கில் எழுத போகிறோம்னு நமக்கு தெரியல. அந்த டைமில் ரட்சிக்கப்பட்டிருந்தா எத்தனை ஆத்மாக்கள் அந்த நாள் இந்த நாளுக்கு நரகத்துக்கு போயிருக்கும்? அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது தெரியல. இப்போ அப்படியே எடுத்து பார்த்தா எல்லாமே நம்மக்கிட்ட தான் சார் மிஸ்டேக். ஜீசஸ் நல்லவர் தான், அவங்களே சொல்கிறாங்க சார் ஸ்டேட்மெண்ட்டு. விவேகானந்தராக கூட இருக்கட்டுமே, அவர் ஒருத்தர் தான் சார் உண்மையான கடவுள் சொன்னவர். ஏன்னா கடைசி வரைக்கும் ஏன் அதில் உள்ளே நுழைய முடியல? பிகாஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் கிரியேஷன், நம்மக்கிட்ட தான் தப்பு. அதை பார்க்குறாங்கல்ல, ஏன்னா ஜீசஸை ஃபஸ்ட்டு பார்க்கல சார், நம்மளை தான் சார் பார்க்குறாங்க. வார்த்தை ஒன்று செய்கை வேறு இதாக இருக்குது. அதனால் தேவன் சொல்கிறாரு, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது, நற்கிரியைகளை செய்யணுமா? அப்போது இந்த முதல் கீ வந்து என்னென்னா நற்கிரியைகள். அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இந்த சுற்றித் திரிந்தார் என்பது வார்த்தை இல்லை சார், ரியாலிட்டியாகவே. ஒருத்தருக்கு ஒரு உதவினா உடனே ஜீசஸ் போய் முன்னாடி போய் நிற்கிறார். அவர் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அவரெல்லாம் டே ஒரு டைம்லாம் வந்து சாப்பிட்றது கூட நேரம் இல்லை சார், லைனாக வர்றாங்க, எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுறாங்க, எல்லாம் ஹீலிங் மிரக்கல்ஸ் நடக்குது. அப்போது கொஞ்சம் விரும்புகிறாரு, நம்ம கொஞ்சம் தனியாக போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்ப்பா அப்படி சீடலை கூப்பிட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் கிளம்புறாரு. அங்கேயும் தேடி வந்துட்டாங்க, இந்த ஜனங்களை பார்க்குற மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் இருக்கிறாங்களே, வேணாண்டா சாப்பாடு கொஞ்சம் ஓரமாக வச்சுருந்தேன், முதல்ல இவங்களை பார்த்துட்டு வர்றாங்க. எப்படிப்பட்ட மனது இருக்கும் சார்? நற்கிரியைகளை செய்வதற்கு அவர் ஒருபோதும் தயங்கினதே கிடையாது. அதனால தான் இந்நாள் வரைக்கும் அந்த பேஸ் நிற்குது சார், கிறிஸ்டியனிட்டி பேஸ் நிற்கிறது. காரணம் தெரியுமா? நம்ம தகப்பன் செய்த ஒரு காரியம் இந்நாள் வரைக்கும் நிற்குது, ஒருத்தனால் தொட முடியல. அதை தான் நம்மகிட்டே எதிர்பார்க்குறார், நற்கிரியைகள் செய்யுங்கப்பா. உங்கள் தகப்பன் என்ன இருந்தாரோ அது மாதிரி நீங்களும் செய்யுங்கப்பா. அப்பா போல் பிள்ளை இருக்கணும் இல்லையா, செய்யுங்க. ஒரு சின்ன பார்ட் உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை செய்யுங்க. அதற்கு மேற்கொண்டதை ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், பலத்தை தருவார். அப்போது நற்கிரியைகளை கண்டு நம்ம வெளிச்சம் அவளுக்கு முன்னதாக பிரகாசிக்கணுமா? இப்போது ஒரு வசனத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னார், அதுக்கு நீங்களே ரிசல்ட் எடுத்துக்கோங்க. என்ன இப்போ இந்த ரிசல்ட் உங்கள் கையிலே நான் கொடுத்துட்றேன். யோவான் 14:12 இது என்னென்னா வந்து வசனத்தில் அப்படியே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது முடிவை நம்மளே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பு. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். யோவான் 14:12, ட்ரூலி ட்ரூலி, ஓகே, மெய்யாக மெய்யாகவே சொல்லுகிறேன், என் பரிமாணம் முடிஞ்சு நான் போகிறேன்ப்பா. As you believe the Jesus Christ, என்னை விசுவாசிக்கிறவன் தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும். சரி, இந்த காரியத்தை நம்ம வந்து ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்துக்கலாமே. இந்த வார்த்தையை சொல்ற, என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரியைகளையும் தானும் செய்வேன், இவளை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான்னு சொல்லியிருக்குல்ல, இது எதுவாக இருக்கும் இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்களேன் ஆன்சரை. இது சொல்லியிருக்க அந்த வசனத்தை அப்படியே பார்த்துட்டு எதை மென்ஷன் பண்ணி தேவன் சொல்கிறாருன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சதை சொல்லலாம். நற்கிரியைகள், ஓகே. உங்களுக்கு எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு? சுகமளிக்கிற வல்லமை. ஆமாம், அவன் சொன்ன நிறைய காரியம் இருக்குல்ல, உயிரோட எழுப்பினார், கண்கள் திறந்துச்சு, மறு எல்லாமே நிறைய காரியம் செஞ்சுருக்கிறாரு. நம்ம எடுத்த உடனே அப்படி தான் பார்க்குறோம், மிரக்கிள்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அது மாத்திரம் தான் நம்மளை ஹைலைட் ஆகி நிற்கிது, கரெக்டாக. ஆனால் அவர் செஞ்ச இன்னொரு காரியம் இருக்குது. அவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த வசனத்தை இத்தனை முறை வாசிக்கும் போது எனக்கு இந்த சீக்ரெட்டை விளங்கலை, இன்றைக்கி காலையில் இது விளங்குது எனக்கு. அவர் நான் செய்த இந்த வார்த்தை, நான் செய்த கிரியைகளை தானும் செய்யணும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பேசுறது இல்லை, செய்யணும். நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். ஆமாம், முதல்ல செய்யும் போது தான் அடுத்து பெரிய கிரியைகள் நம்ம செய்ய முடியும். இப்போ இதில் ஒரு சீக்ரெட் கற்றுக் கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன செஞ்சிருக்கிறாரு. அதில் குறிப்பாக ஒரு சம்பவம் இன்றைக்கு ஆவியானவர் ஹைலைட் பண்ணி காமிச்சார், இதை போய் சொல்லு. அதான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை ஏழு பரிமாணத்தை கூட பிரிக்கலாம். ஏழு பரிமாணத்துக்குள்ளே இருக்குது, அதில் ஃபைனல் இருக்கிறது தான் மிரக்கல்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், ஃபைனல் ஸ்டேட்டஸ்.
அப்படி வச்சுக்கலாமா. முதல் கீ, முதல் காரியம் இயேசு கிறிஸ்து செய்ததை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 9:14. ஆமாம், லூக்கா 9:14. இங்கே ஒரு சம்பவம் ஆல்ரெடி நம்ம நிறைய முறை வாசித்த சம்பவம் தான், அதில் ஹைலைட்டாக ஒரு காரியத்தை இன்றைக்கு அண்டர்லைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு பெரிய ஒரு 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 அலை எழும்ப போது அந்த அலைக்குள்ளே நாம் பிரவேசித்து மைட்டி அண்ட் ஒண்டர்ஸை செய்யணும்னா இந்த காரியத்தை நிச்சயமாக செய்திருக்க வேண்டும். ஆ சரி, நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், 5000 பேர் இருக்கிறாங்க. ப்ராக்டிக்கலுக்கு வாங்க, உலகத்துக்கு வந்துருங்க திருப்பி. நேராக ஆஃபீஸ்க்கு போயிடாதீங்க, வீட்டுக்கு போயிடாதீங்க, எல்லாம் இங்கே வந்துருங்க திருப்பி. எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏறக்குறைய எப்படி சார் இதை கனெக்ட் பண்ணாங்கன்னா, எப்படி உட்கார சொல்கிறாரு, 50 பேர் உட்காரும்படி சொல்லுங்கள். இது யார் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது? ஜீசஸ் வர்றாங்கப்பா, ஜனங்களாம் இருக்கிறாங்க, ஒரு அற்புதம் நடக்க போகுது. எல்லாரையும் 50 பேர் அந்த புல்லில் உட்கார வைங்க. டிசிப்ளின், ஆர்டர். 50 பேரா சும்மா ஏதோ அற்புதம் நடந்துச்சு வா எல்லாரும் வந்து அப்படி கொட்டிட்டு போங்க பிச்சுக்கிட்டு போங்க அப்படி சொல்லலை சார். ஜீசஸ் கிறிஸ்த ஒரு ஒரு ஆர்டர் இருக்கு, ஒரு ஆர்டர்லெஸ்ஸா 50 பேரா உட்கார வைங்க சொல்லுங்கள் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். சரி, 50 பேரை உட்கார வச்சது ஒரு பகுதி ஹைலைட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது யோவான் 6:12, இன்னும் ஒரு பரிமாணத்தை இங்கே ஜான் பார்க்குறாரு. அது என்ன என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர்கள் யோவான் 6:12 திருப்தி அடைந்த பின்பு நோக்கி போகாதபடிக்கு. சார் கொஞ்சம் நோட் பண்ணுங்களேன், அற்புதத்தை செய்தது யாரு? தேவன். அவர் மீனை பிச்சை வந்துகிட்டே இருக்கு சார், மிரக்கிள்ஸ் நடந்துருச்சு. அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த பிச்சை பீஸு, மீனை உடைக்கும் போது எல்லாம் விழுங்கல, அதில் ஒன்றும் சேதப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் சேர்த்து வைங்க. சேர்த்து வைக்க சொல்கிறார், வேஸ்ட் பண்ணாத. செஞ்சது எங்கள் அப்பா தான், அவர் தான் செஞ்சார், ஆனால் அதை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது என்ன ஒரு டிசிப்ளினை குறிக்குதுன்னா, சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, போனால் அதான் சொல்லணும், நேற்று சொன்னேன்ல, வச்சா குடுமி அடித்தா மொட்டை. டிசிப்ளின்ற பேரில் அப்படியே போட்டு ஒரு மனுஷனை கொன்று குவிச்சிருவான். எப்படி தெரியுமா, பரிசை சொல்கிறாங்க, கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே, டே அவனை கொலப்பசியில் இருக்கிறான்டா, அவனை ஏண்டா மட்டும் சாவடிக்கிற. நீங்கள் எல்லாம் வெளிப்பிரகாரத்தை பார்க்குறீங்க, உள்ளே பார்க்கல. இவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிற ஜீசஸ் தான் சொல்கிறார் பாருங்களேன். அது அது என்ன ஒரேடி அப்படியும் போகல, ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாரு. அங்கே சீசர்களும் எடுக்க முடியும், கூட இருக்குது, இல்லாத கூடலாம் கிடையாது, இருக்குது கூட எல்லாமே. அதில் எல்லாம் சேர்த்து வைங்கப்பா, ஒன்று கூட வேஸ்ட்டாக போகணும், எல்லாத்தையுமே சேர்த்து வைங்க. 50 பேரை உட்கார வச்சார், டிசிப்ளின் ஆர்டர். ரெண்டாவது, மிச்சத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கொடுக்குறான்னு எல்லாத்தையுமே எடுத்து குப்பையில் போட்டுறக்கூடாது, கேர்ஃபுல்லாக பண்ணிக்கங்களேன். ஏன்னா இந்த அப்ப துணிக்கை இல்லாமல் என் தேசத்தில் நாம் வாழ்கிற இந்த பட்டணத்தில் ஒரு மனிதன், பல மனிதர்கள் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். அவனுடைய ஆசீர்வாதம் தான் இப்போ கூடையில் இருக்குது, எடுத்து அவனுக்கு கொடு, இல்லாதவனுக்கு கொடுறா, வேஸ்ட் பண்ணாதரா சாப்பாடு. எந்த அளவுக்கு கன்சர்னாக இருக்கிற பாருங்கள், உலகத்தை படைத்த தேவன் தான். இந்த ஆர்டர் அப்படியே கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், 50 பேர் ஆர்டராக டிசிப்ளினா. ஏன்னா நம்முடைய தேவன் ஆதி நதின் காலத்தில் ஒழுங்கும் கிரமமாய் செய்து முடிக்கிற தேவன், பர்ஃபெக்ட்லி ஆர்டர் அவர்கிட்ட இருக்குது சார். நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறார் சார், தப்பா சார் இது? உங்கள் பிள்ளைங்களாம் ஏனாதோன்னு இருக்கட்டும் விரும்புவீங்களா யாராச்சும்? அவர் மாதிரியே இருக்கணும்னு விரும்புகிறார். இதுதான் கீ நம்பர் 1. இதில் நிறைய காரியத்தை நான் பார்க்க முடியும். 50 பேரை உட்கார வச்சது மாத்திரமல்ல, கூடையில் அதை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்து வச்சது மாத்திரமல்ல, இன்னும் சில கேரக்டரை ஆவியானவர் ஹைலைட் பண்ணி காமிச்சார் ஜீசஸ் கிரைஸ்ட்குள் இருக்கிறத. யோவான் 13:4, இன்னொரு 10 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். யோவான் 13:4 எழுந்து பாருங்களேன். இது இது ஒரு நோட் திஸ் பாயிண்ட். அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ஸு. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸோடு தான் போகிறார் அடுத்து, எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ். அதை அப்படியே எடுத்துட்டு ஒரு டவலை கட்டி, டவல்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிளில், டவல் சீலைன் போட்டிருக்கு, அதில் டவல்னு போட்டு டவலை கட்டிக்கிட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து ஹேங் பண்ணிவிட்டு டவலை கட்டிக்கிட்டு அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து திருப்பி என்ன சொல்கிறார், 13:12 பின்பு தன்னுடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து. சரி, இது வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை ரிவீல் பண்ணுறாரு, இப்படி இருக்கணும்ப்பா, நான் உங்களுக்கு என்ன காமிச்சனோ அதை செய்யணும். அது 15 சொல்கிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு செய்தது போல. நம்ம செய்தது போல சொன்ன கால் கழுவுற அந்த அனுபவத்துக்கு டைரெக்டாகவே போயிடுறோம், கரெக்டாக. அதே ஜீசஸ் தான் ட்ரெஸ்ஸை கட்டி அங்கே ஹேங் பண்ணிவிட்டு டவலை கட்டிட்டு அதை செய்ததுன்னா அதுவும் சேர்ந்து தானே வருது, அதையும் செஞ்சார்ல. நம்ம டைரெக்டாகவே கிளைமேக்ஸ், இதெல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாது சார், அப்படியே ரீவைண்ட் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கிளைமேக்ஸ் போயிடுவோம் சார். அப்போ நடுவில் என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே மறந்துடுறோம். அப்போ அந்த ட்ரெஸ்ஸை கூட
எக்ஸ்பென்சிவ் தான், அவங்க அப்பா தான் கொடுத்தாரு, பிதாவாகிய தேவன் தான் அந்த ஹானரை கொடுத்தாரு. அந்த ஹானர் அது அது டேமேஜ் ஆகாதபடிக்கு, அது அசூசிப்படாதபடிக்கு அழகாக கழுத்தை வச்சுட்டு திரும்பி அந்த 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 வேலை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் போய் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறார். இது ஒரு தீர்க்கஷ்ண பரிமாணம் தான், ஆனால் இதில் ஒரு ப்ராக்டிக்கல் ஃபண்டமெண்டல் எடுத்து பார்த்தோம்னா இதிலிருந்தும் ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ப்ளீஸ், இன்றைக்கி ஏதோ ஒரு முக்கியமான சம்பவத்தை பரலோக நம்ம மத்தியில் செய்ய போகுது என்பதை நான் ஆவியில் அதிகமாக அதை உணர்றேன். அப்போது என்னென்னா, இது செஞ்சு முடிச்சிட்டார்ல, மறிச்சிட்டாரு, மறித்து உயிரோடு எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். 20 அதிகாரம் 7 சரி, இந்த இடத்துல தமிழில் படிக்கும்போது கொஞ்சம் அந்த அந்த கிரேக்கிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, ஹீப்ரோ கிரேக்கிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் அதோட சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சுருட்டினா ரோல் பண்ணி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இது என்னென்னா, இங்கிலீஷ் பைபிளில் ஃபோல்டட், மடித்து வச்சுட்டு போனாலும் உயிர் திறந்தாச்சு சார், வஸ்திரம்லாம் அவர் மேலே சுற்றியிருப்பாங்க, எப்படி டைட்டாக சுற்றியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வெளியில் வந்துருச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது, உள்ளே நுழைஞ்சோடனே பார்க்குறாங்க அது தனியாக இருக்குது சார், ஜீசஸ் உயிர் திறந்துட்டார். டிசிப்ளின் ஆர்டர் பார்க்குறேன், உள்ளே நுழைஞ்சோடனே அது தனியாக வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டு உண்மையாலுமே அவர் எந்திரிச்சிட்டார் சார். ஏன்னா அவர் அவர் அந்த 3.5 வருஷமாக கற்றுக் கொடுத்துருக்கார் சீடர்களுக்கு நிறைய விஷயத்தை. அதை பார்க்குறாங்க, அந்த அந்த ட்ரெஸ் அதில் ஒரு தீர்க்கரசம் மறைந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் திரும்பியும் வரப்போகிறேன் அப்படின்ற சிம்பாலிக்காக சொல்கிறது தான் அதோட அடையாளம், கிளைமேக்ஸ் அது தான். ஆனால் அதுலேயும் ஒரு டிசிப்ளின் ஆர்டர், எல்லாம் தனியாக அழகாக மடித்து வச்சுட்டு போகிறார். இதில் என்ன சார் நம்ம செய்ய முடியும், இதெல்லாம் வந்து பேசிக் தானே, இதுன்னு பெரிய பரலோக சூத்திரமாக செய்ய முடியாத காரியமாக, சிம்பிள் திங்ஸ். நீங்கள் புரிஞ்சுக்கணும், பயங்கரமான அற்புத அதிசயங்கள், பயங்கரமான பரிமாணங்கள்லாம் சிம்பிளான ஒரு இடத்துல தான் சார் ஸ்டார்ட் ஆகுது. சிறு துளி தான் பல துளிகளாக சேர்ந்து ஒரு ஒரு ஓடையாய் நதியாய் புறப்பட்டு பெரிய ஆர்ப்பரித்து ஓடுகிற ஆறாய் மாறுது. எங்கே ஆரம்பித்தது, சின்ன துளி தான். அது மாதிரி தான் சிம்பிள் பிகினிங், அற்பமான இந்த ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும். அப்படி ஆரம்பிக்கிறாரு, இப்படி மடிச்சு வச்சுட்டு போன. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு ஆர்டர்னஸ் என்னுடைய வாழ்க்கையில், நான் வேதத்தை வாசிக்கிறேன், பரலோக அனுபவம் அது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். ஆவியான எனக்கு கற்றுக் கொடுத்ததே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும், ஒரு சின்ன ஒரு ஒன்லைனில் சொல்கிறேன். சில வீட்டுக்கு நம்ம போகும்போது என்னென்னா, செருப்பு என்ன எப்படி இருக்கும், கழட்டி விடுவாங்களா செருப்பெல்லாம். இது நான் நான் வந்து கூட்டலாக குறைக்கலை, எனக்கு ஆவியான கற்றுக் கொடுத்தது அப்படியே சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே நுழைகிறோம், செருப்பு நம்ம இப்படி கழட்டி விட்டுட்டு நம்ம நேராக உள்ளே போகிறோம் இல்லை. ஆவியான சொன்னார், ஒரு செருப்பும் வாசலில் கழட்டி விடும்போது அது ஆர்டராக இருக்கணுமா, ஒரு செருப்பு இப்படி இருக்குன்னா அடுத்த செருப்பு பக்கத்தில் ஆர்டராக இப்படி இப்படி திருப்பி இப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாதான். சரி ஓகே, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க, நான் சொன்னால் நான் செய்கிறது என்னுடைய கடமை, இன்னால் வரைக்கும் செஞ்சிட்ருக்கிறேன். ஏன் வீட்டில் மாத்திரம் இல்லை, எது எங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே யாருமே நமக்கு தெரியாதுல, மூஞ்சி தெரியாதுல, சில இடத்துக்கு போனால் செஞ்சுட்டேன்னா பாவம் அவங்களுக்கு குத்தப்பட்டுருமோன்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அங்கே எல்லாருமே இந்த செருப்பு கழட்டி விட்டு போவாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு ஆர்டரை செஞ்சு வச்சிருவேன், பார்க்குறோம் பைத்தியக்காரன் நினைப்பான். ஆனால் அந்த நற்கிரியைகளை ஒருத்தன் பார்த்துட்டு அடுத்த முறை அப்படி கழட்ட மாட்டான், சே அன்றைக்கி அந்த செஞ்சு வச்சாங்க. அதே மாதிரி ஜெராக்ஸ் எடுக்கிற கடைக்கு போவேன், அங்கேயும் அப்படியே செருப்பு கழட்டி போட்டு எல்லாம் உள்ளே போயிருப்பாங்க, அதையும் ஆர்டர் பண்ணியிருப்பேன். நான் பண்ணேன்னு யாருக்கும் தெரியாது. ஒருத்தன் நான் உட்காந்துருக்கிறேன், பண்ணிட்டு போய் உள்ளே உட்காந்துருக்கிறேன், அடுத்து போகிற ஒரு ஸ்டாஃப் அதை போய் பார்க்குறான், அவங்க மேனேஜர்கிட்ட சொல்கிறான், சார் செருப்பில் ஆர்டராக இருக்குது சார், யார் பண்ணாங்கன்னே தெரில சார், சிரிக்கிறானுங்கெல்லாம் சார், நம்ம செருப்பு மாத்திரம் இல்லை சார், வந்த கஸ்டமர் செருப்பையும் சரி பண்ணி வச்சுருக்காங்க சார், யாருனே தெரில சார், சிசிடிவி பாருங்கள் சார், பாருங்கள் சார், யாரோ பண்ணியிருக்கிறாங்க சார். நான் பக்கத்தில் அமைதி பக்கத்தில் தான் உங்கள் ஏன் மூஞ்சி கடைசி வரைக்கும் பார்க்க நான் எந்திரிச்சு வந்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன துவக்கம் தான் சார், ஒரு செருப்பை சரி பண்ணுறது பெரிய விஷயமா சார், அது கற்றுக் கொடுத்தார். சின்ன சின்ன விஷயம் தான், காலைல எந்திரிச்ச உடனே பெட்ஷீட்டை மடித்து வைக்கணுமா, என் பிள்ளைங்களுக்கு இல்லாமல் சொல்லி கொடுத்துருக்கு, எந்திரிச்ச உடனே அந்த பெட்ஷீட்டை மடித்து வைக்கணுமா. அது மாத்திரம் இல்லைங்க, ரூபா நமக்கு வருதில்ல பாக்கெட்டில் இருக்குது, இப்போ இது இப்போ என் பாக்கெட்டில் காசு இருக்குது, இந்த காசு இருக்குல்ல, இந்த காசை வந்து எப்படி வைக்கணும்னு கூட கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால தான் சில நேரத்தில் நல்லா ஆசுவாத்தம் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல, ஒரே ஆர்டரில் இருக்கணுமா, இந்த ஒரு ரூபா நோட்டில் இருக்குல்ல ஒரே ஆர்டரில் இருக்கணுமா, ஃபஸ்ட்டு பெரிய நோட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் மேலே 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 சின்ன நோட்டு, அது எடுக்கும்போது அந்த ஆர்டர் கூட தவறக்கூடாதான். இது ஆவியான கற்றுக் கொடுத்த விஷயம். ஏன் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரே, வெயிட் அண்ட் சி, பொறுமையாக இரு. கொஞ்சத்தில் உண்மையுள்ள உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக நான் மாற்றுவேன். இந்த டிசிப்ளின் ஆர்டர் தான் யோசிப்பை காப்பாற்றிச்சிங்க. நம்ம என்ன யோசிப்பு அவ்வளோ பெரிய பார்த்துட்டு எப்படா தப்பிக்க முடிஞ்சது, டிசிப்ளின் ஆஃப் ஆர்டர். அது சின்ன சின்ன விஷயம்தான், அவன் எல்லாவற்றையும் ஒழுங்காக செஞ்சிட்டே இருக்கிறான் சார், அதனால தான் உயர்வு கிடைக்குது அவருக்கு.
போத்திபர் பார்த்தார், தேவன் இவன் கூட இருக்கிறதை எப்படி சார் பார்த்துக்க முடியும், அவனுக்கு என்ன ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்துச்சா, அவன் செய்கிற காரியத்தை பார்த்து தான் போத்திபாருக்கு தெரிஞ்சு தேவன் இவன் கூட இருக்கிறான் சார். டிசிப்ளின் பண்ணுறான் சார், எல்லாத்தையும் பக்காவாக பண்ணுறான் சார், ஆர்டரை பண்ணுறான், அழகாக பிளானிங் போடுறான், ஷெட்யூல் போடுறான், அழகாக பண்ணுறாங்க. செருப்பு கழட்டி விட்ட காரியமாக இருக்கட்டும், பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிற காரியமாக இருக்கட்டும், நோட் எடுக்கிற காரியமாக இருக்கட்டும், நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணுற சில சென்ஸை கூட ஆவியான தெளிவாக பார்க்குறாருங்க. ஒரு ப்ரெசன்டபுளாக நீங்கள் யாருன்னா பிரதிநிதி தேவனுடைய. உங்களை போகும்போது உங்களை பார்க்க மாட்டாங்க சார், கிறிஸ்துவை தான் பார்ப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் நற்கிரியைகள் சின்ன சின்ன விஷயத்தை கூட மைனூட்டாக பரலோகம் கவனிக்குது. நீங்கள் எடுத்தோடனே கிளைமேக்ஸுக்கு போயிடுறீங்க, எனக்கு கண்டு திறக்கப்பட்டு தேவனை பார்க்க வேண்டும். கரெக்டு தான் சார், சின்ன காரியத்தை கொஞ்சம் பிகினிங் பண்ணுங்கள் சார், ஓப்பன் பண்ணுங்கள். சின்ன காரியத்தை செய்ய துவங்கும் போது என்ன தெரியுமா நடக்குது, நம்ம ஜஸ்ட்டு இதை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் இன்னும் கொஞ்சம் பலத்தை கொடுப்பார், இன்னும் கொஞ்சம் ஞானத்தை கொடுப்பார். யோசிச்சு பாருங்களேன், இது மாதிரி தான் எல்லா பிகினிங்கும் ஆரம்பிக்குது. அது மாத்திரமல்ல, தேவன் இது கற்றுக் கொடுத்த காரியத்தை தான் சொல்கிறேன். ரோமர் 12:1-2 கன்க்ளூஷன் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஒரு தீர்க்க தரிசனத்தை மறைச்சி வச்சிருக்கிற அடுத்து இப்போ நடக்க போகிற, இங்கே நடக்க போகிற ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ரலம், ஒரு தீர்க்க தரிசனம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போது ரெண்டு லடமும் தெரியும், ஆவி மாம்சம் ரெண்டுத்தையும் பார்ப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி என்ன ஆவி இருக்குது, ஒரு மனுஷன் வரும்போது இவனுக்கு பின்னாடி என்ன ஆவி இருக்குதுன்னு தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இது ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இல்லை, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான் சார் இது. ஜஸ்ட் யூ பிலீவ், கண் திறந்திருக்கும் போது தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது. வெறும் மாம்சத்தை மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ரலமையும் நம்ம பார்ப்போம். அதில் அதுக்கு அதுக்குண்டான சீக்கிரம் தான் இந்த தீர்க்கதரிசனம் அடங்கியிருக்குது. 12:1 அப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12:1-2 ஒரு ப்ராஃபிட்டிக்கு ஒரு தீர்க்கதரிசனம் அடங்கியிருக்குது, என்னென்னு பார்ப்போம். அப்படி இருக்க இந்த வார்த்தைனா எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம்னா பாவம் செய்யக்கூடாது. கரெக்டா, சரீரத்தை பரிசுத்தமும் சொல்லிட்டாலும் ஒன்றும் பாவம் செய்யக்கூடாது, நேரம் அங்கே தான் போய் நிற்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயோட உபச்சாரம் பண்ணவன் இப்படி எழுதப்பட்டிருக்குது. பாடம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நினச்சா திங்க் பண்ணாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ பாருங்களேன், இந்த திங்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் லைஃப்பில். அந்த திங்கிங் தான் சார் இன்னும் உங்களை மேலே கொண்டு போக விடலை. நீங்கள் சாதிச்ச அநேக நபர்களை எடுத்து பாருங்க, நிறைய சயின்டிஸ்ட் எடுத்து பாருங்க, நிறைய தலைவர்கள் எடுத்து பாருங்க, அவங்க திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. அவன் இருக்கிறது மோசமான லெவலாக இருக்கும். செருப்பு தைக்கிற வேலை பார்க்குறாரு ஆபிரகாம் லிங்கன், அவருடைய விஷனை பாருங்களேன், காபார் ராகா ஷேலேதே, அவ்வளோ பெரிய விஷன். இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா நீங்கள் முன்னேற முடியாது. ஹலோ, உள்ளுக்குள்ளே இருக்கிற மகிமையை பார்த்தா தான் நீங்கள் முன்னேற முடியும். விஷன், அந்த திங்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் சொல்லிட்டாலே டிசிப்ளின் ஆர்டர் ஒன்று இருக்கு. ஓவராக நான் சொல்ல வரலங்க, நான் ஓவரெலாம் அவரே விரும்ப மாட்டார். அதை சொல்கிறேனே, கை கலவம் சாப்பிட்றது பரிசு பார்க்குறேன், ஏய் பசிக்குதுரா, அவனே பாவம் கொல பசியில் இருக்கிறான், சாப்பிட்டுன விடுறா. இதை விக்கிரகமாக மாற்ற தேவன் சொல்லலைங்க, ஆனாலும் கிறிஸ்டியானிட்டி ஒரு டிசிப்ளின் ஆர்டருக்குள்ளே இருக்கணும் தேவன் விரும்புகிறது. அதுக்கு தான் சபைக்குள்ள சட்ட திட்டங்களை கொடுத்துருக்கிறார், எல்லாம் வாங்க எப்படி வேணால் போங்க. அது கிடையாது சபை, சபைன்றது உங்களை உருவாக்குகிறது. இப்படின்னா இப்படித்தான் உலகம், அப்படிதான் இருக்குது. ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு இந்த வசனம் சொல்ல வருது. சரீரங்களை பரிசுத்தமும் யாருக்கு பிரியமும், தேவனுக்கு பிரியமும், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதை தேவன் ரொம்ப இந்த கடைசி நாட்கள் சபையோடு கேட்கிறார், இதை விரும்புகிறார். அது குவாலிஃபிகேஷன் வேணும், ஏன்னா பயங்கரமான காரியத்தை செய்ய போறோம் சார். ஒரு துப்பாக்கி என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது யார் கையில் இருக்குது, அவங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். துப்பாக்கி தான் உள்ளே புல்லட் இருக்குதா, சரியாக அதை ஹேண்டில் பண்ணலன்னா புல்லட் சரியான இடத்துக்கு போதா தவறான இடத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடைசி நாட்களில் ஊற்ற போகிற அபிஷேகம் அந்த மாதிரி அபிஷேகம், பவர்ஃபுல் அபிஷேகம், ஒரு இம்மி பரண்டாலும் தப்பாக போய் முடிஞ்சிடும். வேறு எதிரியை சுட வேண்டிய நம்ம பக்கத்தில் இருக்க நம்மளே சுட்டு தள்ளிடுவோம் பொட்டுன்னு, அடப்பாவி செத்துட்டானே, டேய் பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடாதா. அதுக்கு தான் தேவன் இவ்வளோ மைன்யூட்டாக சபையை அப்படியே பார்க்குறாரு, ஸ்கேன் பண்ணுறாரு. அப்போ வேண்டுமென்று தேவனுடைய இறக்கங்களை மட்டும் வேணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை சொல்லி முடிச்சுட்டு கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. 12:2 என்ன சொல்லுது, நீங்கள் நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எடுத்த உடனே என்ன மேத்திரம் பண்ணுறோம், அவன் குடிக்கிறான், விபச்சாரம் பண்ணுறான், வேஸ்தனம் பண்ணுறான், அப்படி டைரெக்டாக கிளைமேக்ஸ் போயிடுறோம். கொஞ்சம் இருங்க, பிரேக் போட்டு யோசிப்போம். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்ன தெரியுமா, தெரியுமா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தன் பிரச்சனைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து புலம்புகிறான், கதறுகிறான், வேதனைப்படுகிறான். அதையே நீங்களும் நானும் செஞ்சா செஞ்சா யாரு சார், அதுதான் சார் அவனும் செய்கிறான். வாட் அபவுட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் யூ அண்ட் அதர்ஸ் கேட்குறார் ஆண்டவர் உங்களை பார்த்து, என்ன டிஃப்ரெண்ட் சார், அவன் பிரச்சனையை பார்த்தா கலங்குறான், பயப்படுறான், திகைக்கிறான்,
புலம்புறான் கதறான், அதே தான் சார் நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் சொல்ற இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். பைபிள் எடுத்துட்டு நேரம் சபைக்கு வரும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம், கத்தர் பெரியவர் நல்லவர், கரெக்டு தான், பெரியவர் தான் நல்லவர் தான். ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது ஏன் தடுமாறுது, அடே ஆடுது, போட் ஆடணும்னு, ஐயோ ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா, டே கவலைப்படக்கூடாது சொன்னதே நான் தான், என்ன பார்த்தே கவலை இல்லையான்னு கேட்குறியா, ஜீசஸ் கேட்பார். கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னவர்கிட்டே கவலைப்பட வச்சிட்டான் மனுஷன். அது மாதிரிங்க ப்ராக்டிக்கலாக வாங்க சார். கிறிஸ்டியானிட்டி என்பது ஏதோ ஆகாயத்தில் சிரமம் பண்ணுகிற கூட்டம் அல்ல, சும்மா எடுத்த கட கடன்னு வாசிக்கிறல்ல, நச்சுன்னு புல் சைன் சொல்லுவாங்க. அது ஒரு ஏரோ வச்சுருப்பாங்க, அது கரெக்டாக நடுவில் ஒரு ஏரோ இருக்கும், அது அடிக்கிறதாங்க நம்ம பாயிண்ட்டு. சும்மா ஆகாயத்தில் சிரமம் பண்ணுற, சும்மா கையை தட்டிட்டு மேலே அடித்தா நெத்தி அடி, கோலியை தடித்த மாதிரி அஞ்சு மூணு கல் பாக்கெட்டில் இருந்தால் ஒரு கல்லே ஜோலி முடிஞ்சு போச்சு சார். அதுதான் சார் நம்மகிட்ட தேவன் விரும்புகிறார். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. யோசிச்சு பாருங்களேன், என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய பெயர் மாறிடுச்சு. மாறிடுச்சா? பெயர் மாற்றிக்கிட்டோம், ஆனால் நம்முடைய திங்கிங் மாறிச்சா? அதனால தேவன் சொல், மனம் திரும்புங்கள், ரிப்பேண்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாவத்தை செய்யக்கூடாது. ஐயோ பாவம் வேண்டாம் சார், முதல்ல மனசு மாறணும் சார், மனசு திரும்பணும். நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பழசையே திங்க் பண்ணிட்டு இருந்தா புதுசு எப்படி சார் செயல்படும்? முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்னாரே, அப்ப புதிய காரியம் நடக்கணும்னா சிந்திக்க கூடாது சார். ஹலோ இருக்கிறீங்களா எல்லாருமே? அதை சிந்திச்சுக்கிட்டு புதுசு நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மள மாதிரி யாருமே இல்லை சார். எனக்கு புதுசு நடக்கணும் சார், வாழ்க்கை அப்படி சுபிச்சனா மாறணும் சார். கரெக்டு தான், உங்கள் மைண்டு மாறணும் சார், உங்கள் விஷன் மாறணும் சார், உங்களை குறித்து எண்ணம் மாறணும் சார். சார் ஐ ஆம் த வீக்னஸ் பர்சன், ஐ நோன் வெரி வெல், எனக்கு நல்லா தெரியும் என்னால் எதையும் செய்ய முடியாது, ஐ நோன் வெரி வெல், ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சும்? ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு நடக்கணும் அப்படியே உட்காந்துடாதீங்க. அந்த காரியத்தை என் கண்கள் பார்க்க மட்டும் நான் விட மாட்டேன். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. தேவனுடைய இது பேக்கேஜ், நன்மை பிரியம், இது தாங்க இந்த நன்மையே நம்மளால ருசி பார்க்க முடியலையே. நன்மை இருக்கு, பிரியம் இருக்கு, பரிபூர்ணமான சித்தம், ஃபுல்ஃபில்மெண்ட் வில் ஆஃப் காட். அதுக்குள்ள இன்னும் இந்த கிறிஸ்டியனிட்டியே நுழையலைங்க, பிரியத்துக்குள்ளே வரல, நன்மையே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எங்க இப்போ பிரியத்தை போய் பார்க்கறது? மூணு டிவிஷன் இருக்குங்க, த்ரீ லேயர் நம்ம லைஃப்ல தேவன் கிறிஸ்துவுக்குள்ள முன் குறிச்சிட்டார். இது எழுதப்பட்டது, டீட் ஆயிடுச்சு, அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு, கையெழுத்து போட்டு எல்லாம் ஸ்டாம்ப் பேப்பர்லாம் ரெடியா இருக்கு, ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரொசஸ் பண்ணணும், அதை போய் சொந்தரிக்கணும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று. சார் 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 இங்கே தான் சார் ஒரு பிரேக் போடணும். பகுத்தறியத்தக்கதாய், மனுஷனுக்கு ஒரு ஆறாவது அறிவு இருக்கு, என்ன அறிவது, என்ன அறிவு, பகுத்தறியணுமா சார், நன்மை இது தீமை இது, இதுக்கு யாரும் வந்து போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காமன் சென்ஸை யூஸ் பண்ணாலே இந்த சீக்கிரட்டை ஈஸியாக புரிஞ்சிக்கலான்னு சொல்ல வர்றார். அவ்வளோதான், காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்களேன், திங்க் பண்ணி பாருங்க, ஏன் என் வாழ்க்கையில் திரும்ப 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 அதே காரியம் வருது, என்ன பிரச்சனை? தேவன்கிட்ட பிரச்சனை இல்லை, அப்போ என்கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் என்ன, அது எப்படி சரி பண்ண முடியும்? ஆவியானவரே இந்த மரமண்டைக்கு தான் உரைக்கல, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் ப்ளீஸ். எங்க இஸ்ரவேல் ஜனக்கு என்ன சாப்பிட்ணும் முதற்கொண்டு சொல்லி கொடுத்தாரு. நான் இன்னும் கொஞ்சம் மேலே போவாங்க, அது சபையில் சொல்லக்கூடாது, அவுட் சைடு போகும்போது கூட எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்தாருங்க. என்னங்க என்ன தேவன்க இவர் பிள்ளைங்களை அந்த, இப்போ நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது டே அங்கே உட்காராதரா இந்த தள்ளிப்பை உட்கார சொல்லுவோமா இல்லையா? அந்த அளவுக்கு கேர் பண்ணுற தேவனை பெற்றுக்கொண்டு இன்னும் இந்த உணராது இருந்தால் லோத்தின் நாட்களில் நோவாவின் நாட்களில் நடந்தது போல அல்லவா இந்த உலகத்தில் நடக்கும். அவர்கள் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் சென்ஸ் இல்லை சார். நம்ம அந்த ஜனங்களை பார்த்து இந்த ஜனங்க இப்படி பண்ணுறாங்களப்பான்னு நினைக்கிறோம். இன்றைக்கி அதே ரோட்டில் தான் நம்மளும் ஓடிட்டு இருக்கோம்னு மறந்துட்டோமே சார். நோவா பேலை ரெடியாக இருக்குது சார், பேலையை பார்த்து தான் உனக்கு உணர்வு வரல. சரி நீதிமான அந்த நோவா பிரசங்கிக்கிறாரே அதை பார்த்து உணர்வு வரல. சரி இதுனா உணர்வு வரல, அந்த இயற்கை மிருகங்கள்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே போகுது சார் பேலைக்குள்ளே, அதை பார்த்து கூட உனக்கு உணர்வு வரலையே, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். மூணு லேயரை காட்டுறாருங்க அடையாளமா, இல்லை தேவன் அப்படியே இறங்கி வந்து அப்படியாக என்னிடத்தில் பேச வேண்டும். புத்தி கட்டவனே, இந்த இயற்கையை பாரு, சூழ்நிலையை பாரு, இதை பார்த்து கூட உனக்கு வரலன்னா தேவனே இறங்கி வந்தால் கூட உனக்கு தெரியாதுன்றேன்.
அதான் ரீசன். தெரியாது, அவரே வந்து இறங்கின்னு பேசினா கூட நீங்கள் யார் அப்பாலே போ சாத்தானு கூட சொல்லிடுவோம். மேபி தேவனுக்கு தெரியுங்க எல்லாமே, எப்போ என்ன செய்யணும்னு. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரிய கருக்கக்கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சுத்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். இந்த சபைக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூடுக்குள்ள போற நேரம் வந்துருச்சு. தன் சபையை மறுரூபப்படுத்துகிறார் பாரா காபா லாதாரா. என்ன அடுத்த ஒரு வருது ராப்சர், மனவாட்டி தண்டை ஆயத்தப்படுத்தி கொண்டால் மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. டக்குன்னு சார் சார் நேத்து தான் ஆரம்ப நினைச்சு, அது நேத்து இன்னைக்கு வேற, அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கிளம்பிருச்சு சார். அப்ப நான் மிஸ் பண்ணிட்டேன், உட்காந்துரு அடுத்த வருதுல ஒரு காலத்துல நல்லா வாங்கிட்டு உட்காந்துரு. நடக்கும் இதெல்லாம், நான் உங்களுக்கு பயமுறுத்துறதா சொல்ல, இது மாதிரி நடக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுங்க இன்னைக்கு, இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் நினைச்சுக்கங்களேன். அப்படியே அதுக்குண்டான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. மனம் புதிதானாலே மறுரூபமாகுங்கள். இது எல்லாம் சொல்லிட்டு ஒரு மகுடமாய் அந்த கேக்குக்கு மேலே ஒரு இது வைப்பாங்கல்ல, க்ரௌன், க்ரௌன் ஆஃப் த கேக்குன்னு சொல்லுவாங்க. மகுடமாக ஒரு காரியத்தை சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவையே நமக்கு கொடுத்தவர். இதில் இந்த வசனத்தை வாசிப்போம், எதுக்கு நான் சொல்லணும், ரோமர் 8:32. ரோமர் 8:32 கடைசி கிளைமேக்ஸ். அவர் சொந்த குமாரன் சார், அவரையே பார்க்காம யாருக்காக, நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு பேக்கேஜா கூட மற்ற எல்லாவற்றையும், அதான் நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய, மற்ற நீங்க நினைக்கவே இல்லை மேடம் சார், நீங்க திங்க் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங்க அருளாது இருப்பது அதுதான். எப்படி காமன் சென்ஸ் யூஸ் பண்ண தெரியும் சார், ஒரே பேரோட குமாரனையே கொடுத்துட்டவர். நீ கேட்குற வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்தி இதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? உங்க விஷன் பெருசாகணும் சார். சும்மா உங்க சக்திக்கு ஏற்ற நீங்க பிளான் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கங்களேன். உங்க சக்தி சில நேரத்தில் நம்ம அப்படி நடந்துடுறோம், ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலா என் கைக்கு. இப்போ ஒருவேளை நான் இன்னைக்கு காலைல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஆவியர் சொன்னாரு, ஒருவேளை பாஸ்டர் வந்து பென்ஸ் எஸ் கிளாஸ் கேட்டிருந்தா கூட அவர் கொடுத்துருப்பார் நிச்சயம். ஏன்னா போய் சொல்ல சீரியஸாக கொடுப்பார். இது என்ன தெரியுமா, சில நேரங்களில் நம்ம ப்ராக்டிக்கல் ரலம் நின்று யோசிச்சு பார்க்குறோம். ஒருவேளை எஸ் கிளாஸ் வாங்கி தான் இன்னத்துக்கு முடிஞ்சிருக்கும் கதை, நம்ம ஆட்கள் தான் தெரியுமே, இதை வாங்கினதுக்கு என்ன பாடு போடுறீங்கன்னு தெரியல. நம்ம ஆட்களோட புத்தி எல்லாமே ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா போடுற காணிக்கையில் தான் வாங்கியிருக்காராக்கும். ஆமாம், நீங்கள் போடுற அந்த காணிக்கையில் தெரியும், நம்மளுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ போட்டோம், 10 ரூபா போட்ட காணிக்கையில் பாம்பா. அதெல்லாம் இல்லை சார், ஒரு மனுஷனை தேவன் உயர்த்துவதற்கு சித்தமானால் இந்த மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கை காமிக்கணும் சார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு நீ பிஞ்சி போன கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸோடு போய் பஞ்ச பிரதேசமாக ஒருத்தங்கிட்ட போய் சொன்னா சார் அவர் ஆசீர்வதிக்கு எனக்கு தெரியும், உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமாக இருக்கடா, அதுக்கு நான் அங்கேயே இருந்துட்டு போயிடுவேன்டா சொல்லுவான் சார். ப்ராக்டிக்கல் அதுதான், முதல்ல நம்மளை பார்க்கணும் சார், பார்க்கணும். பார்க்கும்போது பிளஸ்ஸிங் தெரியணும், மெட்டீரியல் பிளஸ்ஸிங் சார். வாங்க சார், வாங்க வாங்க உட்காருங்க மேலே, தெரியணும். அப்போது நான் நிறைய விஷயத்தை பார்த்துருக்கேங்க. ஒரு பையன், டைம் இல்லை இப்போ எனக்கு இந்த சாட்சியை சொல்கிறதுக்கு, ஒரு பையன் சின்ன பையங்க 21 வயசு, என் யூத் மீட்டிங் வந்து யூத் மீட்டிங் நடத்துகிற மீட்டிங்கில் வந்து அவன் கிருபானந்த வாரியார் இருக்காரில்ல தெரியுமா, எத்தனை பேர் தெரியும் கிருபானந்த, அப்படி கொள்ளு பேரேன் கிருபானந்த வாரியரோட கொள்ளு பேரேன். நான் கோயம்புத்தூரில் மீட்டிங் நடந்துருக்கும் போது வந்திருக்கான், அவன் யாரும் எனக்கு தெரியாது. வந்துட்டான் அபிஷேகத்தை பெற்று, அவனுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மீட்டிங்கில் அந்த ப்ரொமோ பார்த்தோன்னு ஆவியரை சொல்லியிருக்காரான், நீ உடனே இந்த மீட்டிங் கிளம்பி போ அப்படின்னு சொல்லியிருக்காரான். யாரும் என்ன தெரியாது, என்னை பார்த்தது கூட கிடையாது. நேராக அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் பிடிச்சி வந்து சேர்ந்துட்டான், மீட்டிங் வந்து உட்காந்துருக்கிறான். ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு, அபிஷேகத்தில் நிரம்பி கீழே விழுந்து பயங்கரமாக அவனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூடு மாறிடுச்சு. நல்லா வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க ஆரம்பித்தேன். அவனுடைய ஏக்கனை தெரியுமா, நார்மல் பைக்கெலாம் இருக்குது ஒரு பையனுக்கு, உடனே வந்து அவன் கேட்குறான் அந்த கேடிஎம், கேடிஎம்மில் 3-5 நினைக்கிறேன், 3-5-0 ஒரு 350 கேடிஎம் 350 நினைக்கிறேன் அந்த பைக்கோட நேம், அந்த மாடல் தான் வாங்கணும் ஒத்த காலில் நிற்கிறான் சார். நான் இது எதுக்கு சொல்ல வரேன், அவனுடைய இருதயம் வந்து குழந்தத்தனமான இருதயம், எங்கள் அப்பா ஜீசஸ் கொடுப்பாருண்ண எனக்கு கொடுப்பாருண்ண அப்படி நிற்கிறான் சார். அதுலேயே நான் யோசிக்கிறேன், டேய் அம்மா இப்போ தான் உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அவங்க அம்மா வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க சேலத்து வேலூரில், இப்போ தாண்டா ஒரு கார் வாங்கி அவங்களே அந்த இஎம்ஐ கட்டி, நான் யோசிச்சு சொல்கிறேன். ஆனால் அவன் சொல்கிறான், அண்ணே ஜீசஸ் எனக்கு கொடுப்பாருண்ண எங்கள் அப்பா கொடுப்பாருண்ண, அந்த அந்த அது அந்த அந்த கீரோ சொல்லி சின்ன குழந்த மாதிரி சொல்கிறான். எப்போ கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான், ஒரு 2 வாரமாக அப்படி சொல்லிகிட்டே இருந்தான் சார். திடீர்னு ஒரு நாள் பைக் வாங்கிட்டு வந்துட்டான், ஏய் ஏதரா காசு உனக்கு, அப்போ அம்மா கிட்ட போய் திருப்பி தொல்லை பண்ணியா, அண்ணே இல்லைண்ணே இல்லைண்ணே எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார், எங்கள் அம்மாவோட அப்பா, அப்பாவோட அப்பா தான் அவங்க தாத்தா கிருபானந்த், இது அம்மாவோட அப்பா, அவர் நான் பிறந்த உடனே
இது வந்து பிறந்திருக்கிற இந்த பையனுக்கு என்னுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபாசிட்ல அந்த காசை போட்டாராம். இது எப்போ எடுக்கும்னா அவனுக்கு 21 வயசு வரும்போது இது மெச்சூர் ஆகும். அவன் என்ன கேட்கிறானோ அதை வாங்கி கொடுப்பதற்காகத்தான் இந்த பணம்னு சொல்லியே போட்டார். பணம் 21 வயசு வந்துருச்சு, நேராக வீட்டுக்கு போகிறான். அந்த டைமில் ஒரு லீவுக்கு வீட்டுக்கு போகிறான், வீட்டுக்கு லெட்ரு வந்துருக்குது. சார் உங்கள் பணம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, அவங்க பேரில் வந்துருக்கு லெட்ரு, வந்து பணத்தை வாங்கிக்கோங்க சார். சரி எவ்வளோன்னு சொல்லி ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறான். கூடல குறையல சார், அந்த பைக்குக்கு ஆன் ரோடு என்ன ப்ரைஸோ அந்த பணம் அப்படி. சார் இதுதான் சார் விஷன். இது என்னன்னா ஒரு கோல் ஒன்று வச்சு நான் என்ன சார் பண்ண, ஒன்றுமே பண்ண அந்த பையன், ஜஸ்ட் யூ பிலீவ், அப்பா கொடுப்பார் சார். அவனுக்கு இருந்து விசுவாசம் கூட எனக்கு இல்லையன்னு குத்தப்பட்டது அப்போ. சே அவனுக்கு இருந்து பிலீவ்னஸ் ஒரு குழந்தை போல மாறாவிட்டால் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, பிரவேசிக்கன்னு போட்டிருக்கு, பொசஸ் பண்ண முடியாதான். பாருங்களேன் சின்ன விஷயம் தான், எந்த அளவுக்கு பார்க்குற விஷன் அப்படியே பண்ணணுங்க. விஷன் தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போகிறார். விஷன் இல்லைன்னா வேஸ்ட்டு சார். இங்கேருந்து ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, அப்படியே கார் போகிற திசையில் போவோம் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட்டு திருப்பினீங்கன்னா ஊர் போய் சேர முடியாது. ஒரு விஷன் இருக்கணும், இந்த ரூட்டில் இப்படி எப்படி போகிறோம்னு ஒரு பிளான் பண்ணிடுறோம். அதுதாங்க உங்கள் லைஃப். இப்படி தான் இருப்போம் சார், அடுத்த வருஷம் இதெல்லாம் இருக்குது சார், எல்லாம் செய்வோம் சார். அல்லேலூயா, ஒரு முடிவு எடுங்க. முடிவு எடுக்கிறதா நீங்கள், ஆனால் செய்கிறது அவர் தான். அல்லேலூயா, நம்புங்க, அவரை நம்புங்க. அவரை விட்டு அவர் யாரை நம்புவீங்க நீங்கள்? அவரையே கொடுத்துட்ற மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படின்னு வசனம் கேட்குது. மனசு மாறுங்க, மனசு மாறினா உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகணும். நீங்கள் இன்னும் பழைய காரியத்தையே பார்த்துட்டு இருக்காது, உங்களை பழைய மனசை பார்த்துருந்தீங்க, அப்படியே தான் இன்னும் இருக்கிறீங்க. முந்தின நினைக்காத, பூர்வமான சிந்திக்காத, வாய் திறந்து பேசாத, குடும்பம் வரைக்கும் வாயில் ஜிப்பு போட்டுக்கோ. இவர் சொல்கிறார், என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவர். தாவீது சொல்கிறார், வாயை மூடி இருக்கப்பா, தயவுசெய்து தேவையில்லாத பேசி நானே கூப்பிட்டு வந்துடுறேன் என் வீட்டுக்கு. தேவையில்லாத பிரச்சனை பேசி 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 கூட வரும்போது அதுவும் கூட வருது வீட்டுக்கு. யாருமா கூப்பிட்டு வந்து, நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க கூட, அதுவாக வரல, நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க. சில பேர்லாம் வாய் திறந்து சொல்கிறது குடும்பத்தில், நான் செத்து போனாதான் உங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க. கோபத்தில் வந்துடும் அந்த வார்த்தை, திடீர்னு பொசுக்குன்னு போயிடுவாங்க. எப்படிங்க போனாங்க, அவங்க தாங்க வாய் திறந்து சொன்னாங்க. தயவு செய்து நெகட்டிவ் வார்த்தையை தூக்கி குப்பையில் போடுங்க. தேவன் எனக்கு நீடித்த ஆயுசு கொடுத்துருக்கிறார். என் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் எதனை அணுகாது சொல்லுங்கள் சார். வாய் திறந்து வார்த்தையை கரும்பு தின்ன கூலி கொடுக்கணுமா என்ன, வாய் திறந்து சொல்லுங்க. சொல்றதா உங்க வேலை, செய்யறது அவருடைய வேலை. உங்க விஷன் பெருசாகட்டும், அப்பதான் சபை ஊழியம் வளரும், எல்லாம் வளரும் சார். நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் கேட்பதற்கும் அந்த அதிகமா என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வீடு இருந்தா போதும். நீ என்ன 10 லட்சம் 20 லட்சம் பிச்சைக்கார மாதிரி கேட்டுட்டு இருக்கிற. சாலமோனு வீடு கட்டும் போது அவங்களுடைய பணியாளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாராம். என்ன ஆர்டர்ல இருந்துச்சு தெரியுமா, அந்த வீடு பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு, மல்டிப்ளெக்ஸ் மாதிரி அழகாக கட்டி கொடுத்தார் வீடு. ஏங்க சாலமோட வேலைக்காரனுக்கே அந்த பிளான் போட்டானா? நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, மறந்துடாத. பிச்சைக்கார மாதிரி, அம்மா ஏதாவது கொடுங்கம்மா, ஏதாவது கொடுங்கப்பா. அவர் தலையில் அடிச்சுட்டு அழுவார். ஏதாவது போடுறதுக்கு நீ என்ன பிச்சைக்காரனா, பிள்ளைப்பா நீ. தைரியமாக கேளு, எதுக்கு வந்து பயப்படுற? தைரியமாக ஒரு திருச்சமூகத்தில் பிரவேசிக்க கடவோம், கிருபாசனத்தில் பிரவேசிக்கணும்ப்பா, தைரியமாக போனோம். ஏன்னா என்னுடைய நீதி அல்ல சார், என்னுடைய நீதியில் அழுக்கான கந்த. அவர் தான் என்னுடைய நீதியை எடுத்துட்டு அவருடைய நீதியை மேலே வச்சுட்டாரு. காபாரா காபாலாதார். இப்படிப்பட்ட சிந்தை மாறிச்சுன்னா நீங்கள் பாவம் செய்யவே முடியாதுங்க. நான் அடித்து சொல்லுவாங்க, பாவம் செய்ய முடியாது. வாய்ப்புகள் எல்லாமே இருக்கலாம், ஆனால் உன்னால் அதை செய்ய முடியாது. இதுதான் சிம்பிள் சீக்ரெட். ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை திங்க் பண்ணி இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் ரலமும் நீங்களும் ஒன்றா மாறிடுவீங்க. உங்கள் கூட அந்த ஏஞ்சல் வரதை பார்த்துட்டே இருப்பீங்க, பேசி சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுது, ஆ காலைல 10 மணிக்கு அங்கே போகிறேன், அவனை மீட் பண்ண போகிற, பார்த்து கேர்ஃபுல்லாக பேச, அவனுக்குள்ளே இந்த ஆவி இருக்குது, இங்கே கட்டு அவனை, ஒரு கட்டிட்டு போ போ. அவன் பேச மாட்டான் சார், அவன் சண்டை போடான்னு நினச்சிட்டு இருப்பேன். அவன் எதிரானால் தான் ஏசா கிளம்பி வர்றான். கிளம்பும் போது வேற மூடு, நடுவில் வரும்போது மூடு மாறிடுச்சு. அவருக்கு மாத்துறது யாரு, எங்கள் அப்பா. கொல்ல வந்தவன் பார்த்து சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு என்னத்துக்குப்பா, நீ போதுண்டு, அவனை பார்த்தாலே எனக்கு பெரிய ஆளாக இருக்குன்னு கட்டி பிடிச்சி அழுகுறான். என்ன சார் மாறுது டக்கு டக்குன்னு? அவர் மாத்துவார் சார். உங்களுடைய செய்கைகள் தேவனுக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் இதுதான் சார் பிளஸ்ஸிங். சத்துருக்கள் தான் உன்னை இடிக்கணும், உன்னை கொல்லணும், இவனை எப்படியாவது போற்றணும்னு முடிவு பண்ணான் சார். அப்படிதான் இருப்பாங்க நிறைய பேர் உங்களை சுத்தி, உங்களுக்கு தெரியாது. நீங்க மாத்திரம் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு அமைதியா போயிட்டு இருங்க. அவனே சொல்லுவான், டேய் உன்னை நான் தூக்கணும்னு நினைச்சேன்டா, நேற்று ஜீசஸ் வந்து ஏட்டு சொன்னாருடா, உமால கை வைக்க கூடாதுன்னு. அது ஜீசஸ் தாண்டா உண்மையான கடவுளே, நான் ஒண்ணுமே செய்யலையே சார். ஜஸ்ட் யூ பிலீவ், அவ்வளவுதான். வார்த்தை மடி நட. இந்த ஸ்பிரிச்சுவல் என்பது பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறோம், சிம்பிளுங்க. எங்க இயேசு கிறிஸ்துவே கொடுத்த ஒரு பேக்கேஜில் இருக்குங்க எல்லாமே.
பரலோகம் பரலோகத்தின் பிரதிநிதிகள் நமக்கு அழைப்பு கேட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்ம கூட இணைய போறாங்க. அழகா சொல்லுவாங்க, அழகா இந்த பரிசுத்தவான்கள் இந்த அழைப்புக்கு இந்த ப்ராஜெக்ட் கேட்ட ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார், டீட்டெயிலா சொல்லுவார், ப்ளூ பிரிண்ட் அவர் கையில் தான் இருக்குது. நேராக வருவார், அழகாக உட்கார்ந்து ஒரு மனுஷன் பேசுவது போல பேசி. ஏன்னா அந்த கடைசி நாட்கள் ப்ராஜெக்டில் நம்ம மாத்திரம் இல்லை, த்ரீ லேயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. இதில் ஒன்று ஃபிசிக்கல், நான் ஒரு லேயர், அடுத்து தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, மூணு லேயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. நான் இதிலே மிஸ் ஆகிட்டா கூட அடுத்து பரிசுத்தவான்கள் அடுத்து வந்து அப்படியே உள்ளத்தில் ஒரு இருதயத்தில் ஒரு போடுவாங்க, ஒரு கலர் கலருவாங்க, இல்லை இல்லை அது சரி பண்ணிக்கிறது எப்படி வருது சொல்லுவாங்க காதலை. நமக்கு கேட்காது, நமக்கு தோன்ற மாதிரி இருக்கும், உள்ளத்தில் அப்படி இன்ஸ்பிரேஷன் வர மாதிரி இருக்கும், ஆனால் அது இல்லை. அது சொல்லுவாங்க சில நேரத்தில் காதில். இது இப்போலாம் நம்ம வந்து உணர்வாய் தான் பார்க்குறோம், உணர்ச்சியில் சும்மா எண்ணத்தில் பார்க்குறோம். ஒரு நாள் வருது இந்த சபைக்கு முகமுகமாய் தேவனை, இதுதான் புதிய ஏற்பாட்டு கடைசி நாட்கள் சபையில் முத முதல்ல பரலோகத்தோடு கூட இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை செய்கிற சபை என்று நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவாங்க மற்றவங்க, அல்லேலூயா அதை பார்ப்பீர்கள் கேட்பீர்கள் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர்தாமே இன்றைக்கு இந்த பரிபூர்ண சித்தத்திற்குள் உங்கள் அனைவரையும் நடத்துவாராக என்று நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமென்.